श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगतांपति प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसाधयति यत्सूक्तिस्वाधीनपथिकां श्रुतिम् पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरं आरुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् अष्टवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् तदुपगत समाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसश्च वधम् निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामं निशाचरविनाशकरं नमामि। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीसुन्दरकाण्डत्तिले நாம முதலிலிருந்து கடைசி வரை பாராயணம் பண்ணோமானால் ஒரு விஷயம் அழகாக தெரிகிறது. ஆஞ்சநேயர் எந்த காரியம் செய்தாலும் அவர் யோசித்து பார்த்து செய்கிறார் அப்படின்னு. இதை பற்றி அடியன் முன்னாடியே குறிப்பிட்டேன். இப்ப மறுபடியும் சொல்றதுக்கு காரணம், திருப்பி திருப்பி யோசிக்கிறார். நம்ம வாழ்க்கையில எந்த காரியமுமே யோசிக்காமல் செய்யக்கூடாது. ஒரு படபடப்புடன் ஒரு பதட்டத்துடன் வேகமாக செய்தால் அது ஒண்ணுமில்லாத போயிடும், அந்த காரியம் சபலமாகணும்னு நியமம் கிடையாது. ஆனால் எந்த காரியத்தை செய்யும் போதும் உட்காந்து கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் செய்கிறார் என்பதாக தான் வரும். அவர் சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்லை லங்கையில் இறங்கினார், இறங்கினப்புறம் தேட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறார். அப்புறம் தேடி சீதா பிராட்டி கிடைக்கிறேன்னா அப்புறம் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறார். அப்புறம் சீதா பிராட்டி கிடைத்த அப்புறம் எப்படி அவரோட பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கிறார். எந்த பாஷையில பேசணும் அப்படிங்கறத சிந்திக்கிறார். எல்லாமே சிந்திச்சு சிந்திச்சு அதுக்கப்புறம் முடிவெடுத்து அந்த காரியம் செய்கிறார்னா அந்த காரியம் வந்து பரிமளத்தோடு கூட நன்னாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று வேகமாக சிந்தனையே செய்யாமல் வேகமாக செய்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அதனுடைய பலன் குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப தேவையா இருக்கு. இந்த சுந்தரகாண்டத்தினுடைய இந்த பாடம் இருக்கே இது ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா இப்போ சிந்தனைங்கிறதே குறைஞ்சு போயிடுது. எல்லாரும் வேற ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கோம், இல்லை செல்போன் பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு காரியம் அப்படின்னா மொத்தனே எல்லாத்தையும் விட்டுட்டு செல்போன் போட்டு ஓடி போகிறோம். அது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. 8 மணிக்கு ஒரு காரியம் அப்படின்னா 7:59 வரைக்கும் செல்போன் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 8 மணி தெரியும், 8 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டு வாரி போட்டு கிளம்பிடுவோம். எங்கேயாவது போகணும்னா அதில் என்ன பையில போட்டுட்டோம், என்ன முக்கியமாக எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கல, அங்கே போகிற இடத்துல நம்ம எப்படி பேசணும், அதை பற்றியான சிந்தையெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி போயின்னு இருக்கு. அதனால அதில் ஏதாவது குறவு வந்தால் கூட அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. அதனால என்ன அதை பற்றி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. மனுஷனுடைய சிந்தனா சக்தியை இந்த மிஷின் முதலானதெல்லாம் குறைச்சிடுத்து, அதே மாதிரியாக இதுவும் குறைச்சிடுத்து. கம்ப்யூட்டர் முதலானதும் நம்ம மூளையை மழுங்க பண்ணிக்கிறது மொத்தமாக. இப்போ கடைசியில் ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா அதான் ஞானம், வேற கிடையாது. வேற சிந்தனையெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியெல்லாம் நன்னா கண்டுபிடிச்சு, இந்த வழி இந்த வழியில் இப்படி போகணும், இந்த வழியில் போனால் இது வரும், அந்த வழியில் போனால் அது வரும், இது தெற்கா இது கிழக்கா இது மேற்கா அதெல்லாம் கிடையாது. என்ன கேட்டால் ஒரு மேப் போட்டுட்டு தான் அது வந்துடும். அப்புறம் அந்த மேப்பு போட தெரிஞ்சா போகிறப்போ உனக்கு கிழக்கு மேற்கு தெற்கெல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அது போட தெரிஞ்சா அது வச்சு நீங்கள் போயிடலாம் என்பதாக இருக்கு. ஆனால் சுந்தரகாண்டத்தில் பல இடத்துல பார்க்கும்போது சிந்தனா 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 அப்படின்னு திருப்பி திருப்பி இருக்கிற அப்படின்னால இதுதான் முக்கியமான பாடமாக நாம் இப்போ எடுத்துக்கணுமோ என்பதாக தோன்றது. எந்த காரியத்தை செய்யும் போதும்
அதற்கு முன்னாடி பத்து நிமிஷம் இருந்து சிந்தனை பண்ணணும், நம்ம யோசிக்கணும்னு அர்த்தம். அப்போ அந்த காரியம் நன்னாக இருக்கும் என்பதாக இதிலிருந்து ஒரு பெரிய பாடமாக நாம் எடுத்துக்கலாம். அதாவது சுந்தரகாண்டம்னு பேர், அழகான விஷயங்கள்லாம் இருக்கிற அப்படினால தானே இதுக்கு இந்த பெயரை வச்சிருக்கா அழகாக. இப்பொழுது நம்ம திருவடி ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை தரிசனம் செய்தார், சீதா பிராட்டியை சேவித்தார், சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டார், சீதா பிராட்டிக்கு மோதிரத்தை கொடுத்தார், பதிலுக்கு அடையாளமாக அவரிடமிருந்து சூடாமணியை வாங்கி கொண்டார். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி பெருமாள் ராமன் இருக்கிற இடத்துக்கு போகணும். எல்லாம் ஆயிட்டு, வந்த காரியம் எல்லாம் மொத்தமும் ஆயிடுச்சு, எந்த குறவும் இல்லாமல் வந்த காரியம் பூர்த்தியாக நிறைவேறியாச்சு. சீதா பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டார், எல்லாம் ஆயிடுச்சு, இனிமே திரும்பி போகணும். ஆனால் அப்படி போகல, உடனே கிளம்பி போகல, அப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறாராம், இன்னும் நம்ம ஏதாவது செய்யணுமா இல்லை போறோம் நாம திரும்பி போகலாமா அப்படின்னு. சச்ச வாக்பி பிரசஸ்தாபிஹி கமிஷ்யன் பூஜிதஸ்தயா தஸ்மாத் தேசாத பக்ரம்ய சிந்தையா மாசவானரஹா. சீதா பிராட்டி விடை கொடுத்துட்டார், சரி போயிட்டுவான்னு சொல்லிட்டேன், உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். வரும் கிளம்பிப்பட்ட உடனே சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வரல, கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். சிந்தையா மாச அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறார், நம்ம இப்போ உடனே போயிடலாமா இல்லை மெதுவா ஏதாவது பண்ணலாமா. அல்பசேஷமிதம் காரியம் திருஷ்டேயம் அசிதே க்ஷணா, இன்னும் கொஞ்சம் காரியம் பாக்கி இருக்கு, மீதம் இருக்கு அப்படின்னு நினைச்சாராம். சீதா பிராட்டியை பார்த்தாச்சு, இவருக்கு ஆறுதல் சொல்லியாச்சு, ஆனா இது போராது, இன்னும் வேற ஏதோ ஒன்னு செய்யணும் அப்படின்னு தோணித்தான். காரியே கர்மணி நிர்திஷ்டே யோ பகூன்யபி சாதையேது பூர்வ காரியா விரோதேன சகாரியம் கர்த்துமருகதி. ஒரு காரியத்தை ஒருத்தர் சொன்னார்னா அதோடு சம்பந்தப்பட்ட பல காரியத்தை செய்து தான் நினைச்சுக்கோங்க, அவன் நிபுணன். ஆனால் முதல்ல சொன்ன காரியத்துக்கு விரோதம் இல்லாமல் செய்யணும். எதமான ஒரு காரியத்தை சொல்றார், இவன் வந்து ஒன்னுக்கு பதிலாக நாலஞ்சு காரியம் செய்யறான், அது முதல்ல சொன்ன காரியத்துக்கு பலம் கூட்டும்படியாக அதுக்கு விரோதம் இல்லாத ரீதியிலே செய்தான்னா அப்ப அவன் உண்மையிலேயே சமர்த்தன் அப்படின்னு அர்த்தம். அதனால சீதா பிராட்டியை பார்த்தாச்சு, எல்லாம் ஆயாச்சு, ஆனா இன்னும் ஏதாவது செய்யணுமா, நம்ம செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா, இல்ல ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னா திரும்பி போயிடலாம், அதனால ஏதாவது செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் யோசிச்சேன். அப்போ அவருக்கு தோணித்து, இந்த ராவணனை கொஞ்சம் பயமுறுத்திட்டு போகலாம், ஒரு எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தோணித்து. ஏன்னா நித்தியம் வந்து மிரட்டின்னு இருக்கான் சீதா பிராட்டியே, அவனுக்கும் கொஞ்சம் பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கட்டுமே, ஏதோ தான் தான் பெரிய இது மாதிரி அப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கான். அதனால இங்க இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிரட்டல் அப்படின்னு ஒண்ணு தேவையா இருக்கு இந்த இடத்துல, அது செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். எப்படி ஆனாலும் கிருஷ்ணாவதாரத்துல கம்சனை பார்த்து அசிரீரி வாக்காக சொல்றார், பெருமாள் தான் சொல்றார், ஆனா அசிரீரி வாக்காக சொல்றார், இந்த தேவகி வசுதேவருக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போகிறது அப்படின்னா, எட்டாவது குழந்தை கொல்ல போகிறதுன்னு இருக்கட்டும், அதையே சொல்லுவானே, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, யாரோ ஒருத்தர் ஒருவர் கொள்வார், இதெல்லாம் சத்திரியர்களுக்கு சமகஜம், இதை சொல்லுவானேன் அப்படின்னா அவனை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ண காரியம். சரி, அப்படிதான் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே அவதாரம் பண்ணி கொள்றதா இருந்தால் அது முதல் குழந்தையாவே பிறந்து கொண்டு முடியும், இல்ல அப்படி இல்லை எட்டாவது குழந்தை கொல்ல போறதுன்னா ஏழு குழந்தை போனப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் வாக்கு வரலாம் முடியும், அதெல்லாம் விட்டுட்டு முதல்லயே சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவன் வந்து நிம்மதியா இருக்கக்கூடாது, அவன் நிம்மதியை குலைத்தோடு வேணும் அப்படிங்கிறதா. அதான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படிங்கிறார். தேவகியனுடைய வயிற்றிலே பகவான் அவதாரம் பண்ணது இருக்கட்டும், அது எட்டாவது குழந்தையா பிறக்கச்சதான், ஏழு குழந்தையா கச்சு தேவகியனுடைய வயிற்றுல இல்ல, ஆனா கம்சனுடைய வயிற்றுல இந்த எட்டு குழந்தை இருக்கும்போது கம்சனுடைய வயிற்றுல நெருப்பா இருக்காராம், தேவகியனுடைய வயிற்றிலே பாலை வார்த்தான், கம்சனுடைய வயிற்றிலே தீயை வார்த்தான், அவன் எட்டு குழந்தைக்கு அவன் தவிச்சுட்டு இருக்கான் ஒன்னு ஒண்ணுத்துக்கும், எட்டு வருஷம் பத்து வருஷம் நிம்மதியான தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எப்பவும் கவலை, எட்டாவது குழந்தை பிறந்தா என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. அந்த மாதிரியாக சில பேருக்கு சில விதமாக பயமுறுத்தம் அது தேவையாக இருக்கு, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். இவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு, இல்ல சொல்லலாம் ராவணன் கிட்ட,
நல்லபடியா சொல்லலாம், ராவணா நீ மரியாதையாக கொடுத்து விடு உனக்கு நல்லது அப்படின்னு நல்லதனமா சொல்லலாம். இல்ல தானம் பண்ண, அதாவது என்ன கேட்டா நாலு உபாயங்கள் இருக்கு, சாமம் தானம் பேதம் தண்டம் அப்படின்னு ராஜநீதியில நாலு உபாயம் சொல்லியிருக்காரு. முதல்ல நல்லதனமா சொல்லி பார்க்கணும், அதுக்கு சாமம்னு பெயர். அது சொல்லி கேட்கல அப்படின்னா தானம் அப்படின்னு, அப்பா உனக்கு இது நல்லது, நீ இப்படி பண்ணியானால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும், நான் உனக்கு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு, அதனால வரக்கூடிய சேயசிகளை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுவும் கேட்கல அப்படின்னா பேதம் பண்ணணும், நீ இதை பண்ணலைன்னா அப்புறம் உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், உங்க ஆள்கள்லயே ரெண்டு பேர் பிரிஞ்சிடுவான், சில பேர் உன்னை எதிர்த்துடுவான் அப்படின்லாம் சொல்லணும். அப்படின்னு சரிப்படல, கடைசியில தண்டம், கடைசியில தண்டனை கொடுக்கணும். இது ராஜநீதி மட்டுமல்ல, குடும்பத்துல கூட பல இடத்துல இந்த மாதிரிதான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு. இப்படி சாதாரணமா வேலை வாங்கணும்னா நல்லதனமா சொல்றான், அப்படி இல்லாட்டா இது பண்ணா உனக்கு நல்லதுரா அப்படின்னு சொல்லி அதுல வரக்கூடிய க்ஷேமத்தை எல்லாம் எடுத்து சொல்றான். எதுவும் இல்லாட்டா கடைசியில அடிச்சுதான் சில காரியங்களை சாதிச்சுக்க வேண்டியதாக இருக்கு. அதாவது குழந்தைகள்கிட்ட முதலான விஷயங்கள்ல. அப்ப சாமதான பேத தண்டம் நாலு உபாயம் சொல்லியிருக்கா. ஆஞ்சநேயர் என்ன யோசிக்கிறார்னா, இந்த நாலு உபாயத்துல எந்த உபாயத்தை செய்யலாம், வரிசையா தானே செய்யணும், அதெல்லாம் சாமம், அது இல்லாட்டாதான் தான். குணாய கல்பதே, சாம உபாயத்தை செய்யல, நல்லதனமா சொல்லலாமே ராவணா சீதா பிராட்டி பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிடுன்னா, ராட்சசர்கள் கிட்ட சாமங்கிறது செல்லாதுன்னு. ஏன்னா சில பேர்கிட்டதான் செல்லுது, செல்லும். ராட்சசர்கள் பிரகிருத்தினாலே அவர்கள் சுவாவத்தினாலேயே அவர்கள் குரூரமானவர்கள், நல்ல வார்த்தையெல்லாம் சொன்னா அவளுக்கு ஏறாது, அடிதடிதான் ஏறும். அதனால இவர்கள் கிட்ட போய் நம்ம இதை சொல்லணும், நல்ல மனுஷர்கள் கிட்ட சொல்லலாம், ராட்சசர்கள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்ல தானம் பண்ணலாமா, அப்படி நீ சீதா பிராட்டியை கொடுத்தா உனக்கு நல்லது, நிறைய பைசா கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாமா, நல்ல ராஜ்யம் கிடைக்கும், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா லங்கையில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கிறது ரொம்ப அதிகம், இது குபேர ராஜ்யம் மாதிரி இருக்கு, இதை தவிர வேற யாரும் எதுவும் ஆசைப்படவே மாட்டான். இங்க அத்தனை ஆச்சரியமா இருக்கு, எத்தனை இயற்கையில பார்த்தோம்னா எத்தனை நிலப்புலன்கள், எத்தனை தோட்டங்கள், எந்த விதமான குறவும் கிடையாது. சொர்ணம்னா சொர்ணமா அப்படி இருந்துட்டு இருக்கு, அப்படி அழகா விளைஞ்சுட்டு இருக்கு. ஆகாரத்துக்கு குறவு கிடையாது, சௌக்கியத்துக்கு குறவு கிடையாது, ஒண்ணுக்கும் குறவு கிடையாது, ஆச்சரியமா இருந்துருக்கு. அப்போ இவா கிட்ட போய் நான் உனக்கு பைசா கொடுக்குறேன் அப்படின்னா, அட நீ இந்த காரியத்தை செஞ்சா உனக்கு நான் 500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அவ சாதாரணமானவன்ட்டு 500 ரூபாய் கொடுக்குறேன்னா செய்வா, கோடி சொன்ன போய் நான் உனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்னா போடா போனுவான், அந்த மாதிரி ஆயிடும். அதனால தானம் இங்க நடக்காது. இவருக்குள்ளே கலகம் மூட்டி ரெண்டு பேரா பிரிச்சு நீ இப்படி இப்படி ஏதாவது பண்ணலாமா, அதுவும் பண்ண முடியாது. என்ன இவர்கள் பல தர்ப்பிதாக, ரொம்ப கர்வம் பிடிச்சவர்கள், கொழுப்பு பிடிச்சவன், அவனுக்கு நிறைய கொழுப்பு இருக்கு, நல்ல பலம் இருக்கு, அதனால அவாட்டவே பிரிச்சு பார்க்கறதெல்லாம் நடக்காது. ஏதோ ஒருத்தன் பலவானா இருக்கணும், ஒருத்தன் வந்து பலம் குறைஞ்சவனா இருக்கும், அப்ப அவனுக்கு அமைச்சு அப்படி ஏதாவது பண்ணலாம். இது மொத்த பேரும் எல்லாரும் கொழுப்பு பிடிச்சவங்க, அதனால அதுவும் நடக்காது. அப்ப நாலாவது என்ன கேட்டா, பராக்கிரமஸ்தேவ மமே கரோச்சதே. அப்ப பராக்கிரமம் தான், தண்டனை தான். நல்லதனமான இவாகிட்ட சொல்ல முடியாது, சுர்க்கோசனா நல்லதனமான இவாகிட்ட சொல்ல முடியாது, அடித்தடியில் இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணார். அப்போ அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை எல்லாம் ஒண்ணு ஒண்ணா முறிக்க ஆரம்பிச்சார், எல்லாத்தையும் அசோகவனத்தை நாசம் பண்ற மரங்கள்ல, வனம்னா எவ்வளவு மரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அதிவேகமாக எல்லாத்தையும் முறிச்சு விரிச்சு போட்டுருக்கார். இவர் போடுறத பார்த்தாலே இவர் பெரிய பலவான் அப்படின்னும், இவர் ஏதோ கோபத்துல இருக்கார் அப்படின்னும் எல்லாம் தெரியுது. ராட்சசிகள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு, என்ன ஆயின் இருக்கு தெரியலையே, ஏன் இப்படி எல்லா விரட்சத்தையும் போட்டு முறிச்சுட்டு இருக்கு இந்த குரங்கு வந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் மாத்திரம் இல்ல, எல்லாத்துக்கும் மேல அங்க சைத்திய பிராசாதம் ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய கட்டடம் ஒண்ணு, அது மேல ஏறி அந்த கட்டடத்தையே துவம்சம் பண்ற, மரத்தை முறிச்சா கூட பரவாயில்ல, அந்த கட்டடத்தை மேல ஏறி குதிச்சா அந்த கட்டடமே அதிர்றது, அதுல இருக்கிற நடுவில் இருக்கக்கூடிய கம்பத்தை பிடிங்கி போட்டா கட்டடம் பொத்துன்னு கீழே விழருது. இப்படி எல்லாம் இதம் வித்வம்சேஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அசோகோணத்தை நாசம் பண்ணி சைத்திய பிராசாதத்தை நாசம் பண்ணி இதெல்லாம் பார்த்தா அவ அவெல்லாம் பயந்துருக்கா. அப்போ ஆஞ்சநேயர் ரொம்ப பெரிய ரூபத்தை எடுத்துட்டு முன்னாடி நின்றுண்டு ஆஞ்சநேயர் ஒரு கோஷம், பெரிய கோஷம் ஒன்று போட்ட,
जयत्यतिबलो नामः लक्ष्मणश्च महाबलः राजा जयति सुग्रीवो राघवेनाभिपालितः दासोऽहं कोसलेन्द्रस्य रामस्याक्लिष्टकर्मणः हनुमान् शत्रुसैन्यानां निहन्ता मारुतात्मजः जयत्यतिबलो रामः महाबलशाल वीरशीर வீரதீர சூர பராக்கிரமசாலியான ராமன் வாழ்க, லக்ஷ்மணன் வாழ்க, சுக்ரீவன் வாழ்க அப்படின்னு கத்துற. நான் வந்திருக்கேன் தாசோகம் கோசலேந்திரஸ்ய, கோசலேந்திரன் ராமனுடைய தாசன் நான் வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் ராவண சகஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத். 1000 ராவணம் வந்தாலும் எனக்கு பதில் சொல்ல முடியாது, என் முன்னாடி நிற்க முடியாது. யாராலையும் சொல்லிட்டேன், என்ன மைத்திரியை பிடிச்சி நீங்க வச்சுங்க, என்ன விளையாட்டாது, யாரை பிடிச்சி எங்க வச்சிருக்கோங்க அப்படின்னு சத்தம் போடுற. மொத்த பேரும் உங்க எல்லாரையும் நாசம் பண்ணிடுவார் ஜாக்கிரத. நான் அதை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் என்பதாக ஒரு மகாநாதத்தோடு கூட லங்கையில கத்தற. லங்கையில இதுவரை நடக்காத ஒரு ஆச்சரியம் நடந்தது. ஏன்னா ராவணன் ஒழிக அப்படின்னு, ராமன் வாழ்க அப்படின்னு கத்துறாரா, என்ன தைரியம் இருக்கும் லங்கையிலேயே போய் ராவணன் ஒழிக அப்படின்னு சொல்றாருன்னா? இதை போய் கிடுகிடுன்னு போய் சொல்றதுக்கு, ராவணன் கிட்ட சொல்றதுக்கு ரெண்டு பேர் இருக்கான். இன்னும் ராட்சசிகள்லாம் பயந்து அவாள்லாம் சில பேர் போய் சொல்றா, சில பேர் மெதுவா சீதா பிராட்டி கிட்ட போய் கேட்கிற. கோயம் கச்ச குதோவாயம் கின் நிமித்தம் இகாகட்டா, இவர் வாணர் ஒண்ணு வந்திருக்கே யாரு, ஏதோ உங்ககிட்ட பேசுற மாதிரி இருந்தது, அதனால அரைக்குறை தூக்கத்துல இருந்தோம். ஏதோ ஒரு குரங்கு வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது, நான் ஏதோ சாதாரண குரங்கு ஆக்கும், அப்போ குரங்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு சீதா பிராட்டி வந்து நிக்கிறது போல இருக்கு, ஏதோ பழங்களும் கொடுக்குறா போல இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் புரியுது, இது சாதாரண குரங்கு இல்லை அப்படின்னு தெரியுது. இது யாரு ஆச்சக்ஷ எங்களுக்கு சொல்லு அப்படின்னா, அப்ப சீதாதேவி சொன்னார், யாருன்னு எனக்கே தெரியாது, உங்க ராஜ்யத்துல எது வேணுமானாலும் நடக்கும், யார் வேணாலும் குரங்கு வேஷம் போட்டுன்னு வருவா, பல பேர் பலவிதமாக வேஷம் போட்டுன்னு வரதெல்லாம் உங்களுக்கு தான் கை வந்த கலை. உங்க ராஜா ராவணன் இருக்காரு, அவர் முன்னாடி சன்னியாச வேஷம் போட்டுன்னு வந்தார், ஒருவேளை அவரே இப்போ குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்காரோ தெரியாது. நான் உங்களை கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. அகிரேவ ஷெகேஸ்வாதான் விஜயநாதி ரசம்சேகா, பாம்புடைய கால் பாம்புக்கு தானே தெரியும், அப்போ உங்க ராஜா தான் இப்படி வேஷம் போட்டுருக்காரா என்ன, எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, இது யார் உங்க மகாராஜாவா, இவர் குரங்கா வந்திருக்காரு, அவர் உங்க மகாராஜாவா அப்படின்னு கேட்கறா. நீ அவள்லாம் இவர் ஏதோ பரிகாசம் பண்றான்னு தெரிஞ்சிருச்சு. நீ நேர ராவணன் கிட்ட போய் சொன்னான், அவர்கள் எல்லாம் இப்படி வனத்தையே துவம்சம் பண்றான் மகாராஜா, உங்களுக்கு வேண்டாதவன், உங்க கையாலே நாசத்தை பெற வேண்டியவன் ஒருத்தர், அவன்தான் இப்படி பண்றான். வாசவசிய பவே தூதா தூதோ வை சிரவணசியவா, இந்திரனுடைய தூதனா இல்ல குபேரனுடைய தூதனா இல்ல ராமன் அனுப்பிச்சு வச்சவனா, யாரு என்னன்னு தெரியல, மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கார். கஷ்டி துத்தேசா எஸ்தேன வினாசிதா, ஒரு இடம் பாக்கி இல்லாம அசோகனம் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டேன். அசோகனம் எப்படிப்பட்ட அழகான இடம் இது, மொத்தத்தையும் இந்த குரங்கு நாசம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே ஒரு மரம் தான் விட்டு வச்சு. எத்ரசா ஜானகி சீதா சத்தேன வினாசிதா, சீதாதேவி இருக்கக்கூடிய சிம்சபா விரக்ஷம் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் முடிச்சு போட்டு, ஏன் அதை முடிச்சு போடாத, சீதாதேவி இருக்கிறத முடிச்சு போட முடியலையா, இல்ல ஜானகி ரக்ஷணார்த்தம் வா, அவரே மரத்தட்டியில் உட்காந்துருக்க அவர் இருக்கட்டும் அப்படின்னு அவருடைய ரக்ஷணத்துக்காகவா, சிரமாத்வா இல்ல ரொம்ப சிரமமா இருக்கு, எத்தனை மரம் தான் முடிக்கிறது அதனால போறோம் அப்படின்னு விட்டாரா தெரியல. அப்புறம் யோசிச்சுவாத்தா வாலே சொல்றா, அத்தவா கிரமஸ்திய இதுன்னு சிரமமாவது, மொத்தத்தையும் முடிச்சு போட்டாச்சு, 1000 மரம் முடிச்சாச்சு, இன்னும் இந்த ஒரு மரம் இருந்தா என்ன முடிஞ்சான்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சைவத்தேன அபிரக்ஷிதா, ஜானகி பிராட்டியே காப்பாத்துற அவ, அதனாலதான் இதை முடிச்சு போடாம வச்சுருக்க, அவர் இருக்கக்கூடிய மரத்தின் நிழல் அவர் இருக்கட்டும் அப்படின்னு. அதனால மகாராஜா நீர் உடனடியாக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், வதம் பண்ணணும், என்ன பண்ணணும்னா உடனே பேர அவனை பார்த்தான். கிங்கரர்கள் அப்படின்னு நிறைய பேர் ராட்சசர்கள் ராவணனுக்கு ரொம்ப வேண்டியவர்கள், அவர்களெல்லாம் போய் என்னன்னு பாருங்கடா அப்படின்னு, அங்கங்க வேலையில இருக்கிறவர்கள் எல்லாரும் போய் பாருங்க எல்லாரும் அப்படின்னு சூரர்கள் மற்ற பேர் உடனே முடிவு, 1000 கணக்கில் 80,000 பேர் கிட்டத்தட்ட ஓடி வந்தாலாம், யாரு என்ன அப்படின்னு பார்த்தா அங்க பெருசா சார்ந்த தோரணம் ஒண்ணு இருக்கு, கல் தோரணம், அது மேல நின்று இருக்க இவர், அவர் குதி குதிச்சானா அந்த கழுத்தோட கீழ் ஒன்றும், அது மேல ஏறி நின்று இருக்க, கீழே பார்த்தா ஆகாசத்துல மேல பார்த்துட்டு இருக்கா, பெரிய ரூபத்தை எடுத்துட்டு இவா கையில கதைகள்லாம் வச்சுட்டு இருக்கா, நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சிருந்த, ஆயுதத்தினால தூக்கி போட்டா அவர் உடம்புல பட்டு எல்லாம் கீழே கீழ் வந்துட்டு இருக்கு. அனுமான் பார்த்தா ஒரே நிமிஷம்
திடீர்னு வேகமாக பெரிய ரூபத்தை எடுத்துட்டு இப்படி சத்தம் போட்டு அங்க கையில இருக்கக்கூடிய விருட்சங்கள் கையில இருக்கக்கூடிய கம்பம் எல்லாத்தையும் போட்டு சுத்தி சுத்தி அடிக்கிற ஒரு கல் கம்பத்தை எடுத்து சுத்தி போட்டா அதுல 300 பேர் கீழே விழறான் 100 பக்கம் சுத்தி போட்டா அதுல 100 பேர் கீழே விழறான்னு ஒரு மகா யுத்தம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி அந்த சைத்திய பிரசாதத்தையும் மொத்தத்தையும் ஒழிச்சார் மாதிரிசானாம் சகசிராணி விசிஷ்டானி மகாத்மனாம் எல்லாருக்கும் எச்சரிக்கை இன்னைக்கு நான் ஒருத்தன் மாத்திரம்தான் வந்திருக்கேன் ஆனா இதே மாதிரி ஆயிரக்கணக்கான வானரங்கள் வரப்போகிறார்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சத்தம் போடுறார் உடனே இந்த விஷயம் ராவணனுக்கு போன உடனே ராவணன் இவ்வாறு நம்பி பிரயோஜனம் கிடையாது இனிமேல் நல்ல வீரர்களை அனுப்பணும் என்பதற்காக ஜம்புமாலி அப்படிங்கிறவனை அனுப்பிச்சான் ராவணனுடைய சேனாதிபதிக்கு பிரகஸ்தன் பெயர் அந்த பிரகஸ்தனுடைய குமாரன் இந்த ஜம்புமாலி இப்போ சின்ன லெவல்ல காரியத்தை முடிச்சுக்கலாம்னு நினைச்சுட்டான் பெருசா தாமெல்லாம் போக வேண்டாம் சேனாதிபதியை கூட அனுப்ப வேண்டாம் இவன் அனுப்பிச்சிடலாம் ஜம்புமாலி போறோம் இன்னும் நல்ல மகா வீரன் தான் இவன் அப்படின்னா ஆனா ஜம்புமாலி போன வேகத்திலேயே ஜம்புமாலியினுடைய நியூஸ் வந்துருச்சு இங்க ராவண கிட்ட உடனே அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா மந்திரியினுடைய குமாரர்கள் மந்திரி குமாரர்கள் அப்படின்னு சில பேர் 7 பேர் மொத்தம் அவெல்லாம் நல்ல பலம் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களே எல்லாம் கூட்டு அனுப்பிச்சாங்க நீங்களும் அவங்க எல்லாரும் தனியா வரல எல்லாரும் ஒரு சந்திப்ப கூட்டுன்னு தான் வரா மொத்த பேரும் பஞ்சசேனாகிரகான் சத்வா சப்த மந்திரி சுதானபி அப்படின்னு ஒரு சங்கே பிரமாணத்தில் சேனா நாயக்கர்கள் 5 பேர் துருபாக்ஷன் யூபாக்ஷன் துர்தரன் பிரகசன் பாசகர்ணன் சேனா நாயக்கர்கள் 5 பேர் மந்திரி குமாரர்கள் 7 பேர் ஜம்புமாலின் ஒருத்தன் அது தவிர முன்னாடி வந்த ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் எல்லாரையும் வதம் பண்ணியிருக்கா பஞ்சசேனா கிரகாங்கத்வா சப்த மந்திரி சுதானபி இதுல பார்த்தா இந்த வரிசை மாறி இருக்கு வால்மீகிக்கு நாரதர் சொன்ன வரிசை வேற மாதிரி இருக்கு ஆனா சுந்தரகாண்டத்துல வால்மீகி சொல்ற வரிசை வேற மாதிரி இருக்கு இதுல எது ரைட்டு எந்த வரிசையில் நடந்தது அதாவது முதல்ல ஜம்புமாலி அதுக்கப்புறம் மந்திரி குமாரர்கள் 7 பேர் அதுக்கப்புறம் பஞ்ச சேனா நாயக்கர்கள் இவர்களை வதம் பண்ணாது இங்க இருக்கு ஆனா அங்க பார்த்தா நேர் எதிராக இருக்கு எது முதல்ல எது கடைசியில அப்படின்னா இப்ப முதல்ல கடைசியா விசேஷம் மொத்தமா விஷயத்தை எல்லாரும் ஊழிச்சிடறாரு யார் யார் வந்தாலும் அவள் ஊழிச்சது யார் முதல்ல போனா என்ன யார் ரெண்டாவது போனா என்ன யார் யார் கும்பல் கும்பலா வரா வரவன்னா ஒழிச்சுட்டே இருக்கார் அப்படிங்கறத முக்கியம் இப்போ பஞ்சசேனா கிரகாங்கத்வா சப்த மந்திரி சுதானபி அப்படின்னு இவர்கள் எல்லாம் அனாயாசமாகவே அவர் வதம் பண்ண ராவணன் கொஞ்சம் புரிஞ்சிட்டான் விஷயத்தை உடனே தன்னுடைய சொந்த குமாரனையும் அனுப்புறான் மந்திரி குமாரர்கள்லாம் இருக்கட்டும் சொந்த குமாரன் அக்ஷன் பெயர் மந்தோதரியோட குமாரன் அவன் அக்ஷனை கூட்டு இன்னும் நீ தான் போய் இந்த காரியத்தை சாதிச்சுன்னு வரணும் தத்தோ மகான் பாலதிவாகர பிரபம் பிரதத்தஜ அம்புவனதஜால சந்ததம் ரதம் சமாஸ்தயௌ தவீர்யவான் மகாஹரிம் தம் பிரதினை திருதர்ஷபஹான் அந்த அக்ஷகுமாரன் என்பதாக அவனுக்கு வந்து செல்ல பெயர் மாதிரி இருக்கு ராவணனுடைய குமாரனானபடினால சமரோத்தோன்முகம் அவன் நித்திய அப்பா கிட்ட கேட்டுருக்கானா இன்னைக்குப்பா யுத்தம் வரும் இன்னைக்குப்பா யுத்தம் வரும் அவன் நிறைய படிச்சிருக்கான் வில் வித்தையெல்லாம் கத்துன்னு இருக்கான் ஏதாவது யுத்தத்துல போய் பங்கெடுத்து தன்னுடைய வீரத்தை எல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னு துடிக்கிறான் அவன் ஆனா சமீபகாம யுத்தம் எதுவும் வரல முன்னே எப்போ போய் இந்த ஜித்து போய் இந்த ஜெயிச்சுட்டு வந்தான் அப்படிங்கறது ஒரு சரி அதுக்கப்புறம் ரொம்ப நாளா யுத்தமே இல்லை அதனால எப்ப எந்த யுத்தம் வரும்னா காத்துட்டு இருக்கா சில பேர் எந்த மாதிரி சண்டை போடலான்னு காத்துட்டு இருக்கா அந்த மாதிரியாக ராட்சசர்கள் ஆனபடினால எந்த யுத்தம் பண்ணலாம் யார் யுத்தத்துக்கு வருவா யார் யுத்தத்துக்கு வருவா அப்ப யாரோடையாவது போய் யுத்தம் பண்ணணும் வெறும உட்காண்டா போர் அடிக்கிறது அப்படிங்கிறான் அதனால அவனை கூட்டான் ராவணன் நீ தான் சரியான ஆளு யுத்தம் வேணும் யுத்தம் வேணும் கேட்டுட்டு இருந்தீங்களோ இங்க ஒரு குரங்கு வந்திருக்கு அந்த குரங்கோட போய் யுத்தம் பண்ணு அப்படின்னா என்னது குரங்கோடையா நான் யாரோட நான் தேவர்களோட யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் பெரிய சைன்யத்தோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ வந்து குரங்கோட யுத்தம் பண்ணணும்னு சொல்றீரே அப்படின்னு அப்படி பார்த்தான் அப்ப ராவணன் சொன்னால் அப்பா இது சாதாரண குரங்கு அப்படின்னு நினைச்சுடாத இத எத்தனையோ குரங்குகள் நானும் பார்த்திருக்கேன் அங்கதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் வாலி சுக்ரீவன் இவர்கள் எல்லாம் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் ஆனால் அவள் எல்லாம் மாதிரி இல்லை இந்த குரங்கு இது ஏதோ விசேஷமானது
அதனால இப்ப இதோட யுத்தம் பண்றதுக்கு நீதான் சமர்த்தனானவன், வேலை யாருமே கிடையாது. திருஷ்டாகி வரையா பூர்வம் மயா விபுல விக்ரமாக வாலீச்ச சக சுக்ரீவா ஜாம்பவாம்ச மகாபலா நீலா சேனாபதிஷ்டீவ ஏ சான்யே த்விவிதாதய நைவதேஷாம் கதிர்பீமா ந தேஜோ ந பராக்கிரமா ந மதிஹி ந பலோத்சாகோ ந ரூப பரிகல்பனம். இந்த இந்த வானரத்துக்கு இருக்கக்கூடிய கதியோ, இந்த வானரத்துக்கு இருக்கக்கூடிய தேஜஸோ, இந்த வானத்துக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமோ, இந்த வானத்துக்கு இருக்கக்கூடிய புத்தி சாதுரியமோ, இதுக்கு இருக்கக்கூடிய பலமோ, இதுக்கு இருக்கக்கூடிய உற்சாகமோ, இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரூபமோ, இதெல்லாம் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. நானும் எத்தனையோ குரங்குகளை பார்த்துட்டேன். அப்ப என்ன கேட்டேன்னா, இது சாதாரண குரங்கு அப்படின்னு நினைக்காத, இது ஏதோ விசேஷமானது, இது யாரோ தேவர்களே வந்திருக்கால, என்ன எதுன்னு தெரியல. அதனால நீயும் விசேஷமான சிரத்தையெல்லாம் எடுத்துக்கணும், சாதாரண யுத்தம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அவனுக்கு அந்த அக்ஷகுமாரனுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி நீர் தான் இந்த காரியத்தை சாதிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அவனும் ரொம்ப பெருமை அவனுக்கு, ரொம்ப நாளா யுத்தத்துக்காக காத்துட்டு இருக்கான். இதான் ஃபர்ஸ்ட் யுத்தம் அப்படின்னு போறான். இதான் ஃபர்ஸ்ட்னா இதான் லாஸ்ட் அப்படிங்கிறது தெரியல அவனுக்கு. பாவம், ஏன் முதல்ல இதான் நம்ம முதல் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதனால எப்படியாவது ஜெயிச்சிடணும், அவனுக்கு நாம ஜெயிச்சிருவோம் தெரியும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட பராக்கிரமங்கள்லாம் நமக்கு இருக்கு, அதனால கொஞ்சம் சைன்யத்தை எல்லாம் கூட்டினா கிடுகிடுன்னு வேகமா போய், ஆனா யுத்தம் பண்ணான்னா ஆனா ஆச்சரியமா யுத்தம் பண்றான். வால்மீகி ராமாயணத்துல அக்ஷகுமாரனோட நடந்த யுத்தத்தை ரொம்ப விஸ்தாரமாவே வர்ணிக்கிற. பொதுவாக யுத்த வர்ணனங்கள்லாம் ராமாயணத்திலையும் சரி மகாபாரதத்திலையும் சரி ஆச்சரியமா இருக்கும் படிக்கும்போது. அது அப்படியே சொல்றதுக்குள்ள எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அது எப்படி சொல்றது என்பதே. ஆனால் அத்தனை அழகாக அவர்கள் வர்ணனைகள்லாம் பண்ணியிருக்கான். ஏன் கஷ்டமா இருக்குன்னு கேட்டானா, திருதேவி வாடிச்சா வடிச்சா இவன் வந்து அஸ்திர பிரயோகம் பண்ணார், அவர் வந்து அஸ்திர பிரயோகம் பண்ணார், இப்படிதான் வந்துட்டு இருக்கும். இவர் கோபப்பட்டுனார், இவர் பேசினார், இப்படிலாம் வரும். அதெல்லாம் எதுக்கு சொல்லணுமே அப்படின்னு தோணும். ஆனா வால்மீகி ராமாயணத்துல என்ன சுவாரஸ்யமா இருக்கும், அந்த மாதிரிதான் மகாபாரதத்துல கூட ஒவ்வொரு நாளும் யுத்தத்தை வியாசர் அழகா சொல்லிட்டு இருக்கார், ஆச்சரியமா இருக்கும். அப்போ அந்த அக்ஷகுமாரனுடைய தேஜஸை பார்த்தே அனுமான் புரிஞ்சுட்டார், இவர் சாதாரணமானவன் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்தவாழியோ அவெல்லாம் ஊருக்கு தப்பு மாதிரி ஒன்றும் கிடையாதுவா, ஆனால் இவன் சாதாரணமானவன் கிடையாது. அதனால அவன்கிட்ட நல்லா யுத்தம் எல்லாம் நடக்கிறது, அவன் நிறைய அஸ்த பிரயோகம்லாம் பண்ணுறான், எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி தூக்க போட்டுருக்க. இவரும் தம் பங்குக்கு இவர்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பக்கத்தில் கிடைக்கிற மலையோ கல்லோ மரமோ என்னமோ அதுதான், அதே இவர் போட்டுருக்க. அபால வட்பால திவாகர பிரபா கரோத்யம் கர்ம மகன் மகாபல நர்வாகவர்மசோபிணாபனே மே மதிரத்ரஜாயதே. அவனும் சலிக்காத, அவனும் அழுக்காத சளைக்காத யுத்தம் பண்ணிட்டு இருக்கானா, இவரும் யுத்தம் பண்ணிட்டு இருக்காரா. அப்ப திடீர்னு என்ன தோணித்தான், நமக்கு இந்த வேகங்கள்லாம் போறாது, இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டிக்கணும், இன்னும் கொஞ்சம் ரோஷத்தை கூட்டிக்கணும், இன்னும் நிறைய பராக்கிரமத்தை குட்டிக்கணும், கூட்டுண்டு இவனை யுத்தம் பண்ணணும் அப்படின்னும் போது, அதே சமயம் மனசுக்குள்ள அவர் பாராட்டுறாராம், என்ன அழகா யுத்தம் பண்றான் இந்த அக்ஷகுமாரன் அப்படின்னு. அதையும் ஒரு வீரன் அப்படின்னா இன்னொரு வீரனை பாராட்டுவான், நல்ல எப்படிப்பட்ட வீரன் எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு பாராட்டுவான். இது வீரனுடைய லட்சணம், எளிமையான யுத்தம் பண்றது சண்டை போட்டு மல்லு கட்டி நிக்கிறது அப்படி இல்லை. ராவணன் பாராட்டுறான் இல்லையா, ராவணன் வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சத்ரு எனக்கு கிடைச்சிருக்கானே அப்படின்னு சாரதி கிட்ட சொல்ல, சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி அப்படின்னு. சாரதி அனுமன் ராவனுடைய பேரை வெளியில கொண்டு வந்துட்டான், மகாராஜா மூர்ச்சியா இருக்கார், அதனால இந்த சமயத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம், ஆனா மகாராஜாவை காப்பாத்தணும்னு நினைச்சான், தேர் ஓட்டின்னு வந்துட்டான் வெளியில. அப்போ ராவணன் கோபிச்சுக்கிறான், ஏண்டா நீ தேர் ஓட்டின்னு வந்த, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா, ஆபத்துன்னா என்ன ஆபத்து, இல்ல அவர் கொண்டுட்டார்னா ராமன் கொண்டுட்டாருனானா, ராமன் கையாலே வதம் வந்து கொடுத்து வச்சிருக்கான். ஏன்னா நான் எப்படிப்பட்ட ராவணன், இந்திரனை ஜெயித்தவன், குபேரனை ஜெயித்தவன், யமனை ஜெயித்தவன், நிவாத கவசர்களை ஜெயித்தவன், தேவர்களை எல்லாம் நடுங்க பண்ணுபவன், அப்படிப்பட்ட ராவணனை ஒருத்தன் கொள்றானா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அவன் கையிலேருந்து வதம் வரணும் எனக்கு, நான் திடீர்னு கண்டவன் கையில இருந்து வதம் வந்து சாகக்கூடாது, யாரோ ஒருத்தர் ஏமாத்தும் ஏமாத்தி முதுகுல குத்திட்டான் அப்படின்னு, இல்ல இன்னொன்னு பண்ணிட்டானோ அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒரு யுத்தத்துல என்ன காட்டுற ஒரு வீரன் ஒருத்தன் வந்து என்ன ஜெயிக்கிறான் அப்படின்னா அது நல்லது, அது எனக்கும் பெருமை தான், அப்படி எனக்கு உயிர் போச்சுன்னா அது நல்லதாச்சு,
சத்ரோகோ பிரக்யாத வீரியஸ்ய, இப்படி ஒரு சத்ரு எனக்கு கிடைச்சிருக்கேன். நான் இத்தனால என்ன நினைச்சிருந்தேன் தெரியுமா, ராவணனுக்கு சத்ருன்னு யாருமே கிடையாது லோகத்துல, எனக்கு சமமானவன் யாரும் கிடையாது. எனக்கு சமமானவனா யாரா ஒருத்தன் இருந்தான் தானே என்ன கொண்டவன் அப்படின்னு ஒருத்தன் வரணும், நான் ஒருத்தனவே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஒருத்தன் வந்திருக்கு, பிரக்யாத வீரியஸ்யா, அது எப்படிப்பட்டவன், முன்னாடி அவனுடைய வீரியத்தை பார்த்தா எத்தனையோ புகழ் இருக்கு, முன்னாடி விராதனை கொண்டவன், கபந்தனை கொண்டவன், ஜனஸ்தானத்திலே 14,000 பேரை கொண்டவன் அப்படின்னு, அதுக்கப்புறம் கும்பகர்ணனை கொண்டவன், இந்திரஜித்தை கொண்டவன், போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்டவன் தானே எனக்கு சத்ருவா வரணும், ராவனுடைய சத்ருன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லாதவன்லாம் வரக்கூடாது. ராவனுடைய சத்ருன்னு சொல்றதுக்கு கூட ஒரு யோகியதை வேணும், அந்த யோகியதை இவனுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, அப்ப அப்படிப்பட்டவர் இருக்காரு, அப்படி போட்டு சத்ரு வந்ததுன்னா அந்த சத்ருவுக்கு நான் என் பராக்கிரமத்தை காமிச்சா அவர் சந்தோஷப்படுவார், அவருடைய பராக்கிரமத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும், இதுதான் நல்ல வீரனுக்கு லட்சணம். இதெல்லாம் ஆஹா என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியமா யுத்தம் பண்றான் அப்படின்னு சந்தோஷப்படும். அவர் நான் என்னுடைய யுத்த பராக்கிரமத்தை காமித்து ஸ்ரீராமனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மகர்ஷிகள்லாம் யாகங்கள்னாலே ஆராதனம் பண்ணுகிறார்கள் இல்லையா, அது மாதிரி பூஜனைகளாலே புஷ்பங்களாலே பிராமணர்கள்லாம் ஆராதனம் பண்ணுகிறார்கள். ராவணன் யுத்தத்தினாலே ஆராதனம் பண்றான், ஆராதனைனா திருப்தி பண்றான், அவருக்கு ஒரு திருப்தி இருக்கணும். அப்படி இருக்கச்ச போய் கிருதக்கா புருஷஸ்துயா, என்ன போய் மோசமாக்கிட்டியே, ஓடி திரும்பி வரும்படி புறமுதுகு காட்டுன்னு வரும்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னா, இல்ல மகாராஜான்னு சொன்ன, அதெல்லாம் இருக்கட்டும், எப்படிப்பட்ட சத்ரு எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு அதை நினைச்சு ராவணனும் சந்தோஷப்பட்டானாம். அந்த மாதிரியாக நல்ல ஒரு சத்ரு கிடைச்சா வீரர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான் ஒரு விதத்துல. இப்போ இந்த அக்ஷகுமாரன் அப்படிங்கிறவன் இப்படி ஆச்சரியமா இருக்கிறபடினால நச்சாச்ச சர்வாகவ கர்ம சோபினஹாம், ரொம்ப ஆச்சரியமா சோபிக்கிறானே யுத்தத்துல, ரொம்ப அழகா யுத்தம் பண்றானே, இவனை போய் கொள்றதாவது கொஞ்சம் என்ன மாதிரி யுத்தம் பண்ணா அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்பா. பிரமா அபநேமே மதிரத்ரஜாயதே, இப்போ எப்படி அஸ்திரத்தை எடுத்து வேகமாக சொடுக்கிறான், இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பாறையை எடுத்து போட்டால் அந்த பெரிய பாறையை துவம்சம் பண்ணான், அப்போ இதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் போல இருக்கே, இதனை கொல்ல வேண்டாம் போல இருக்கே அப்படின்னு ஆஞ்சநேயரே நினைச்சார். அதுக்கப்புறம் திடீர்னு நினைச்சார், இவன் எப்படியே விட்டான்னா இவன் மொத்தத்தை நாசம் பண்ணிட்டு போயிடுவான். பிரமா பணம் துவே வாசி மமாசிய ரோச்சதே ந வர்த்தமானோக்தி உபேட்சித்தும் க்ஷமஹா, அக்னி இருக்கும் இல்லையா, அக்னி எரியும் போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், கொஞ்சமா அக்னி மூட்டணும் வச்சுக்கோங்களேன், அப்ப எரியும் போது அழகா இருக்கும், அப்படியே பக்கத்துல ஒரு இடம் பத்தின்னு இருக்குன்னா அப்பவும் பக்கத்துக்கு அட அக்னி அழகா இருக்க தூரத்தையும் பார்க்கலாம், ஆனால் அதிகமா இருக்கும் வச்சுக்கோங்க நம்மளே புசிக்கிடும் அது. அந்த மாதிரி அக்னி வந்து தூரத்தையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், தவிர அது எரிய விடக்கூடாது ரொம்ப, அந்த மாதிரிதான் இவனையும் விடக்கூடாது அப்படின்னு நினைச்ச. சரின்னு சொல்லிட்டு வேகமாக அடுத்து அதிவேகமாக ஆஞ்சநேயர் செயல்பட்டு அவனுடைய தேர், அவனுடைய கொடி, அவனுடைய சாரதி, அவனுடைய குதிரைகள்னு யார் யார் இருக்காரோ எல்லாத்தையும் எல்லாரையும் நாசம் பண்ணிட்டேன் ஒண்ணு ஒன்னா. கடைசியில் அவன் தரையில போய் நிக்கிறான், அப்போ அப்படியே அவன் உடல கையில கட்டி எடுத்துன்னா நான் எப்படி யுத்தம் பண்றேன்னு ஆகாசத்துல பறந்து வரானா. சதச்சதான் அஷ்டஹயான் மகாஜபானு, எட்டு குதிரை எல்லாத்தையும் ஊழிச்சிட்டான் அவன் ஆகாசத்துல வந்து புதுசா மேல வந்து விழறான். ஆஞ்சநேயரும் ஆகாசத்துல போனார், அவ மேல விழுவதற்கா தரையில யுத்தம் போட்டது போறாதுன்னு ஆகாசத்துல யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு ஆகாசத்திலேயே போய் அந்த அக்ஷகுமாரனுடைய காலை பிடிச்சு கையை பிடிச்சு சுத்தம் சுத்தம் சுத்தற 100 வேகமா சுத்தி பொட்டுன்னு ஆகாசத்தையும் கீழே அதி வேகமாக தேங்காய் உடைக்க போறா இல்லையா, சிதற தேங்காய் உடைப்பா இல்லையா தரையில, அப்ப வெறும மேலோட்டு வெறும கீழே போட்டா உடையாது, தன்னுடைய ஆக்ரோஷத்தையெல்லாம் காம்பிச்சு அந்த தேங்காயை போட்டாதான தேங்காய் உடையும். அந்த மாதிரி இந்த அக்ஷகுமாரில் சுத்தோ சுத்தும் சுற்றி தன்னுடைய ஆக்ரோஷத்தை காமிச்சு அப்படியே கீழே போட்ட தேங்காய் சிதறி உடையிற மாதிரி சரீரம் முழுக்க சிதறி போயிடுது. ச பக்ன பாஹு ஊரு கட்டி சிரோதரா சரண் நசுரங்கன் மசிதா ஸ்திலோச்சனா, தேங்காய் சிதறும் போது பார்த்தா தெரியும் ஒரு பக்கம் ஊடு கிடக்கும், ஒரு பக்கம் தேங்காய் பெத்த பெத்தையா கிடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா இரண்டீர்லாம் சுட்டி கிடக்கும், அந்த மாதிரி ரத்தம் ஒரு பக்கம் இருக்கு, கை கால் ஒரு பக்கம்லாம் இருக்கு, தலை சுக்கு தூளா உடஞ்சி போயிடுது, பயந்து போயிட்டா மொத்த பேரும். அப்படியே அங்க போய் தோரணத்துல போய் நிக்கிறார் ஜெயத் கெதிபலோ ராமஹான் கத்தர, பார்த்தா இவர் ஆஞ்சநேயரா இல்லையாம், இவர் சாட்சாத் யம தர்மராஜன் மாதிரி இருக்காராம். அவர்களுக்கெல்லாம் இந்த அக்ஷகுமாரன் வதத்தை கேள்விப்பட்ட உடனே அடுத்தது ராவணன் தன்னுடைய
அடுத்த குமாரன் அனுப்புறான், இந்திரஜித் அனுப்புறான்னா அதுதான் ராவணன். ஒரு பெரிய போயிட்ட பயந்து போயிடல. அடுத்த பையன் அனுப்புறான் பாருங்க, அங்கதான் கஷத்திரிய தர்மம் இருக்கு. கஷத்திரிய தர்மம் இல்ல, ஒரு வீரம் இருக்கு அங்க. ततस्तु रक्षोधिपतिर् महात्मा हनुमताक्षे निहते कुमारे मनः समाधाय तदा इन्द्रकल्पं समादिदेश इन्द्रजितं सरोषात्। இந்திரஜித்தை பார்த்து சொல்றான், வா முன்னாடி சில பேர்லாம் அனுச்சேன்னே தவிர அவகிட்டலாம் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. அவெல்லாம் சாதிப்பா சாதிக்காம இருப்பா, ஆனா உன்னால முடியாது கிடையாது. நீ இந்திரனையே ஜெயிச்சவன். அது மாத்திரம் இல்ல, பிதா மகாராதன சஞ்சிதாஸ்திர தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து வரம் எல்லாம் வாங்கியிருக்கான், அஸ்திரங்கள் எல்லாம் வாங்கியிருக்கான். இவனுடைய அஸ்திர பலத்துக்கு நேரம் இந்திரனே எதிர்க்க நிற்க முடியாது. அப்படின்னா மனுஷா எங்க நிக்கிறது? தேவர்களே நிற்க முடியாது, மனுஷாலே நிற்க முடியாது, போது குரங்கு எங்க நிற்க முடியும்? அதனால உனக்கு சமம் யாருமே கிடையாது இந்திரஜித். உனக்கு சமமாக லோகத்துல யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா அது நான் தான். எனக்கு சமமாக யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா அது நீதான். நம்ம ரெண்டு பேருக்கு சமமாக இன்னொருத்த பூமியிலங்கிறது கிடையவே கிடையாது. இப்ப இத்தனை பேர் போயிட்டா இல்லையா, நிகதாக கிங்கரா சர்வே ஜம்பு மாலீச்ச ராட்சசா அமாத்திய புத்திராக வீராச்ச உஞ்ச சேனாகிரகாயின பலானி சுசமிருத்தானி ச அஸ்வ நாக ரதானி ச சகோதர தேதைத குமார அக்ஷஸ்தசூதித. உன்னுடைய சகோதரன் உட்பட எல்லாரும் கொண்டுட்டாள். அதெல்லாம் எல்லாத்துக்கும் நீதான் பதில் செய்யணும். இப்போ ஏதோ சாதாரணது நினைக்காத. ந கல்வியம் மதிசிரேஷ்டா எத்வாம் சம்பிரேஷயாமியகம். எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியில் நினைச்சா கடைசியில் நானும் போகமான்னு கேள்வி வரும். இவர்பா அவர் போயிட்டார், ஜம்புவாலி போயாச்சு, மந்திரி குமாரர்கள்லாம் போயாச்சு, சேனா நாயக்கள் போயாச்சு, அக்ஷன் போயாச்சு, அடுத்து நீதான் போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன எங்க மரணத்துக்கு அனுப்புறீரா அப்படின்னா அப்படிலாம் நினைக்க கூடாதுப்பா. இயஞ்ச ராஜதர்மானாம் கஷத்திர சுஜமதிர்மதா, இதெல்லாம் தேசத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ராஜதர்மம் இல்லையா? நமக்கு இதுதான் தர்மம். அதனால் நம்ம யுத்தம் தர்ம யுத்தம் வரைக்கும் நம்ம போறதான் போடணும், தேசத்தை காப்பாற்றி ஆகணும். அதனால் நீ போயாகணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னா. ஆனால் இந்திரஜித்தும் காத்துருக்கான், இந்திரனையே ஜெயித்தவன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இருமாப்பு வேற இருக்கு. அப்பா சொன்ன அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைன்யத்தை கூட்டணும். இந்திரஜித்து வேகமாக வந்து அவருடைய இந்திரஜித்தினுடைய யுத்தம் தான் ரொம்ப பிரசித்தம். ஹனுமானுக்கும் இந்திரஜித்துக்கும் நடுவில் யுத்தம் நடக்கிறது, என்ன நடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியலையாம். அத்தனை வேகமாக ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணிட்டு இருக்காளாம். அதி குரூரமான யுத்தங்கள்லாம் நடந்தது. நிறைய அஸ்திர பிரயோகம் பண்றான். அஸ்திரங்களுக்கு நடுவில் ஹனுமான் இருக்க, உடம்பு முழுக்க அஸ்திரம், அப்படியேதான் நின்றுட்டு இருக்க. இந்திரஜித்துக்கு வழியாகி பார்த்தா இது எல்லா இதெல்லாம் காரியத்துக்கு ஆகாது. ஒரே வழிதான், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணலாம் முடிவு பண்ணான். பிரம்மாஸ்திரத்துக்கு குரங்குக்காக பிரயோகம் பண்ணுவாரானா அப்படின்னா, அவள்லாம் நேர்மையான ரீதியில் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணுங்கிறதுக்காக அஸ்திரத்தை வாங்கிக்கல. தனக்கு ஏதாவது ஆபத்துனா உன்னே அதை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். இதே பிரம்மாஸ்திர பிரயோகத்துக்கு மற்ற பேர்லாம் யோசிப்பான், இது போ பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிப்பான். ஆனால் இவெல்லாம் யோசிக்க மாட்டான். அணுகுண்டு போனால் யோசிக்காம அணுகுண்டு போடுறா இல்லையா, அந்த மாதிரி யோசிக்காமல் போட்டுருவான். ஆனால் பிரம்மாஸ்திரத்தை போட்டால் காயம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்னு ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் போட்டான். அவத்யோயம் இது ஜாத்வா, இவனால் கொல்லலாம் முடியாது, ஒரே வழிதான் பிரம்மாஸ்திரம்தான் வழி அப்படின்னா. அப்போ ஆஞ்சநேயர் பார்த்தார், என்ன ஒரு விசேஷமான அஸ்திரமா இருக்கே என்னது அப்படின்னு பார்த்தார். ஓ இது பிரம்மாஸ்திர பந்தம் தெரிஞ்சுது. உடனே பிரம்மா அவனுடைய அனுகிரகம் ஞாபகம் வந்தது. பிதா மகா அனுகிரகம் ஆத்மநஷ்டம், பிரம்மா ஒரு சமயம் அனுகிரகம் பண்ணியிருக்கார், என்னுடைய அஸ்திரம் உன்னை கட்டாது, கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் கட்டாது. சின்ன காலத்துல அதாவது ஆஞ்சநேயருடைய குழந்தையா இருக்கும்போது அவர் வேகமாக போய் சூரியனை வந்து விழுங்கிடணும்னு நினைச்சுன்னு போனாராம். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராமாயணத்துல இருக்குது. அப்போ இவர் போற வேகத்தை பார்த்து தேவர்கள்லாம் பயந்து போய் அடிச்சுட்டா, கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு இவருக்கு. இது பார்த்து வாயு பகவான் இவருடைய அப்பாவுக்கு கோபம் வந்துருத்தோம். அவர் ஸ்தம்பமா நின்றுட்டார், காற்றே வீசவே இல்லை. உடனே எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்காத பிரச்சனை வந்துருத்து. வாயு பகவான் காத்து வீசலை அப்படின்னு உடனே லோகமே திணறி போயிடுது. அப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவர்கள்லாம் போய் வாயுட்ட கேட்டா, வாயு அதெல்லாம் கிடையாது, என் குழந்தை போட்டு அடிச்சா நான் வெறும் விடுவேன் தேவர்கள்லாம் அப்படின்னா. உடனே எல்லாரும் மன்னிப்பு கேட்டா, நான் வரம் எல்லாம் கொடுக்குறேன்னு பல பேர் பல வரங்கள்லாம் கொடுத்தா, அதுல பிரம்மா தான் வரம் கொடுத்த, என்னுடைய அஸ்திரம் உன்னை கட்டாது, கட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்திரன் எல்லாருமே வரம் கொடுத்துருக்கான். அதை நினைச்சு பார்த்தா இருப்போம்,
அதுதான் இப்ப பைத்தியக்காரன் பிரம்மாஸ்திரத்தால கட்டி போட்டா மொத்தமா ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்பட்ட பிரம்மாவே எனக்கு வரம் கொடுத்துருக்க. சரி இருக்கட்டும், நம்ம முதல்ல கட்டுப்படுவோம், என்னதான் ஆறுதும் பாக்கலாம். என்ன இப்படி கட்டுப்பட்டாதான் நேர போய் ராவணகிட்ட அடிச்சுன்னு போவா. அப்ப ராவணனை பார்த்து பேசணும், சில விஷயங்கள்லாம் சொல்லணும். அது மாத்திரம் யார் யார் மந்திரிகள் எப்படி இப்படி இருந்துட்டு இருக்கா, என்னென்ன சைன்யங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். வெறும வந்துட்டு சீதா பிராட்டியை பார்த்துட்டு போனா போறாது. லங்கையில இந்த கோட்டை எப்படி இருக்கு, சேனா நாயக்கர்கள்லாம் யார் யார் எப்படி இருக்கா, ராவனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இல்லையோ. அதனால சரி பேசாம இருக்கலாம் அப்படின்னு இல்ல. அஸ்ரேனாபிஹி பத்தஸ்ய பயம் மம நஜாயதே. ஒரு பயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அப்படியே கட்டு போட்ட மாதிரி நிக்கிற அந்த அஸ்திரத்தினால கட்டு போட்ட உடனே இவரால் அசை முடியாம இருக்கா. இதை பார்த்த உடனே ராட்சசர்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், அப்பா ஒரு வழியா அஸ்திரத்தினால கட்டு போட்டாச்சு. உடனே ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்தது, அஸ்திரத்தினால கட்டு போட்டா எத்தனை அடியும் தெரியலையே, 10 நிமிஷமா 20 நிமிஷமா, ஏதோ மயக்க மருந்து போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அது 10 நிமிஷம் இருக்கும், இல்ல 20 நிமிஷம் இருக்கும், இல்ல 1/2 மணி இருக்கும், இல்ல ரொம்ப நாளை போய் அனஸ்தேசியா வச்சு போட்டு கொடுத்தாருன்னா 4 மணிக்காலம் 5 மணிக்காலம் அப்படின்லாம் இருக்கும், ஆபரேஷன் பண்ணுவதற்காக போடுவா. அந்த மாதிரி எத்தனை நாளையும் தெரியலையே, மறுபடியும் திடீர்னு குரங்கு வந்துருத்தனா மறுபடியும் யாரும் என்ன பண்றது அப்படின்னா திருப்பி போய் ராவணன் கிட்ட சொல்லணும், திருப்பி ராவணன் ஒருத்தரம் அனுப்பணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு. அப்ப என்ன பண்ணலாம் கேட்டா, இது கட்டினா போறாது வேற நாமளும் கட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சணல் கயிறு முதலானதெல்லாம் தாம்பு கயிறு சணல் கயிறு எல்லாத்தையும் போட்டு வச்சு ஆஞ்சநேயரை இருக்க கட்டுற உடம்போட மொத்தமா சேர்த்து. இதே இந்திரஜித்தை பிரம்மாஸ்திரத்தினால கட்டு போட்டு அவன் மட்டுக்கு பேசாம உட்காந்துருக்கான். அப்போ போய் சொன்ன மகாராஜா இந்திரஜித்தை போய் ராஜகுமாரரை கவலைப்படாதுங்கோ, நாங்களும் கட்டிட்டோம், நீங்க என்னத்தை கட்டினோங்கன்னா நாங்கள் சணல் கயிறு தாம்பு கயிறு போட்டு கட்டினோம் அப்படின்னா இந்திரஜித்தை தலையில் அடிச்சுட்டானோம், என்ன விஷயம் நீங்க பண்ணுங்க. பிரம்மாஸ்திரத்தோட கூட இன்னொரு கட்டு கட்டக்கூடாது அப்படி கேட்டு அதோடு கூட கட்டி வச்சிருக்கீங்க, இப்போ பிரம்மாஸ்திரம் விடுபட்டுடும். எல்லா முட்டாள்கள்னாலே அஸ்திரத்தினுடைய பலம் தான் என்னங்கிறே தெரியல. அகோ மகத் கர்ம கிருத்தம் நிரர்த்தகம் ந ராட்சசைஹி மந்திர கதிஹி விமர்ஷ்டாம். பிரம்மாஸ்திரம்னா என்னன்னு தெரியாது போலுக்கு, தெரிஞ்சிருந்தா அப்படி பண்ண மாட்டான். பிரம்மாஸ்திரம் அப்படின்னா இது நம்மளுடைய பிரபாவம் இல்லை, அது மந்திரத்தினுடைய பிரபாவம். அது பகவான் ஸ்வயம்புவா இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய அஸ்திரம் இது. அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஏதோ கட்டி போடுற மாதிரி, நீயும் கட்டி போட்டா நானும் கட்டி போட்டேன்னு கட்டி போட்டிருக்கீங்களே, உங்களுடைய சணல் கயிறையும் தாம கயிறையும் அனுமான் ஒரு பெருமூச்சு விட்டா மொத்தம் போயிடும் அப்படின்னு சொன்னா போதும், எல்லாம் விடுபட்டுருங்க. அது தெரியாம கட்டி போட்டிருக்கோங்க, அது மாத்திரம் இல்லை, இந்த பிரம்மாஸ்திரமானது அதோட கூட வேற கட்டி போட்டால் அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய மந்திர கதி போயிடும், மந்திர சக்தி போயிடும். அதனால இந்த விஷயம் கூட தெரியுது, ஏன் தலையில் அடிச்சாலும் சரி என்ன பண்றதுக்குள்ள பண்ணுங்க அப்படின்னா உடனே அந்த அனுமானை கட்டி இழுத்துன்னு போறான். இல்ல இதுக்குதான் பிரம்மாஸ்திர பந்த நியாயம் அப்படின்னு பெயர். இது ரொம்ப முக்கியமாக நம்மளா கேள்விப்பட்டிருக்கோம். சரணாகதியில சொல்றார் சுவாமி தேசிக, வேண்டாது சரண நெறிவேறோர் கூட்டு வேண்டில் அயனத்திரம் போல் வெள்ளி நிற்கும். சரணாகதி அப்படின்னு ஆனப்புறம் இன்னொரு உபாயம் பண்ணக்கூடாது. சரணாகதி பண்ணப்புறம் மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணப்புறம் நான் வேற ஏதாவது நல்லது பண்றேன்னு ஆச்சாரியன் போய் சரணாகதி பண்ணியாச்சு, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா நித்திய சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கேன், நித்திய சாஸ்திரம் சொன்னாலாவது நல்ல கதி கிடைக்கிறதா பார்க்கலாம், நம்ம எத்தனையோ பாவங்கள்லாம் பண்றோம். அதனால கடைசி வரைக்கும் சாஸ்திரம் சொன்னா மோட்சம் கிடைக்கும் போல இருக்கு, அதுலயே சாஸ்திரநாமத்திலேயே வந்திருக்கு, அதனால நான் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆரம்பிக்க கூடாது. நம்மளுடைய எந்த பிரயத்தனமும் இல்லாமல் தானே பண்றோம். சாஸ்திரநாமம்னா மோட்சம் சொன்னா மோட்சம் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. நான் நித்திய கொஞ்சம் யோகம் பண்ணிட்டு இருக்கேன், நித்திய கொஞ்சம் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நான் வேற ஏதோ பண்ண போறேன்னா அப்போ சரணாகதி பலிக்காதான். முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா சரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டா, வேற கதி இல்லாதவன் வேற உபாயம் செய்ய முடியாதவன் சரணாகதி செய்யறான். இப்ப நான் வேற உபாயம் செய்யறேன் அப்படின்னா அப்ப சரணாகதிக்கான தகுதியே போயிடுது உனக்கு, அப்புறம் சரணாகதி ஏது, தகுதியே இல்லாத போயிடுது. அதனால சரணாகதியோடு கூட எதையுமே சேர்க்கக்கூடாது, அப்படி சேர்த்தால் பிரம்மாஸ்திர பந்த மாதிரி சரணாகதி பலனை கொடுக்காது அப்படின்னு விட்டார், அது விட்டு போயிடும். அதனால எந்த உபாயத்தையும் நாம நினைக்க கூடாது. இனிமே நாம செய்யறது எல்லாமே கைங்கரிய கோட்டியிலே அப்படிங்கிறார், கைங்கரியமா செய்யணுமே தவிர உபாயமா செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் கைங்கரியம் தான், எம்பெருமானுக்கு கைங்கரியம் அப்படிதான் செய்யணுமே தவிர, நம்ம போற வழிக்கு புண்ணியம் தேடிப்பதற்காக உபாயம் அப்படிதான் நினைச்சு செய்யவே கூட, நமக்கு புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம் ஒரு உபாயமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சாச்சு, இனிமே வேற என்ன வேணும், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒப்படைச்சாச்சு. அது சரணாகதி பிரபாவம். இந்த சரணாகதி பிரபாவம் தெரிஞ்ச வாழ்க்கை இது தெரியும். எப்படியானா பிரம்மாஸ்திரம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே
அவர்கள் வந்து கட்டாம இருப்பார்கள் அது தெரியாம தானே கட்டிட்டா மாதிரி சரணாகதி பண்றாங்கன்னா என்ன பண்ணணும் கேட்டா சரணாகதினா என்னங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஜெய்சீன் இத்தனை கிரந்தம் சாய்ச்சிருக்கு எல்லாரும் பார்த்து நீங்க சரணாகதி பண்ணிக்கோங்கோ அப்படின்னு பகவான் சொல்லிட்டான் கண்ணன் சொல்லிட்டான் சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் விரதான்னு சொல்லிட்டான் ஆனா சரணாகதி பண்ணிக்கோங்கோ அப்படின்னா முதல்ல சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கோ இது பிரம்மாஸ்திர பந்தம் மாதிரி வேற எந்த உபாயமும் செய்ய முடியாது இருக்கக்கூடிய நமக்கு ஒரே உபாயமாக இருக்கக்கூடியது அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றது சுவாமி தேசியம்தான் முக அதனால இந்த பிரம்மாஸ்திர பந்த நியாயம் மாதிரிதான் இந்த சரணாகதி நியாயம் அப்படிங்கிறது இங்க அந்த தப்பு பண்ணிட்டார்கள் ராட்சசியெல்லாம் ராட்சசர்கள்லாம் கட்டி போட்ட ஆஞ்சநேயர் சரி இருக்கட்டும் பிரம்மாஸ்திர பந்தத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இதுக்கும் தான் கொஞ்சம் கட்டப்படுவோம் அப்படின்னா இவர் அப்படியே இழுத்துட்டு போய் நேர் கொண்டு போய் ராவணன் கிட்ட கொண்டு விட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்குதான் இவர் காத்துட்டு இருக்க ராவணனை பார்க்கணும் அப்படின்னா இவருக்கும் ஆசை அவனை பார்த்து சில விஷயங்கள்லாம் மிரட்டிட்டு போனோம் அப்படின்னா நேர் கொண்டு போய் ராவண சபையில கொண்டு போய் நிறுத்தினா ஆனா ராவணனை பார்த்த உடனே இவர் பிரமிச்சார் ராவணன் பத்தி அகோ ரூபம் அகோ தைரியம் அகோ சத்துவம் அகோ த்யுதிஹி அகோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷண யுக்ததா என்ன கம்பீரியம் என்ன தைரியம் என்ன பலம் கொண்டாடுற நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் கொண்டாடணும் ராவணனை பார்த்து பெருமாள் கூட கொண்டாடுற எத்தனை ஆச்சரியமா இருக்கமா என்ன கம்பீரமா இருக்கான்பான்னு கொண்டாடுற ஒன்னே ஒண்ணுதான் எல்லாம் இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு எதி அதர்மஹான பலவானு அதர்மம்னு இருக்கே இத்தனையும் இருந்து தர்மம்னு ஒண்ணு இருந்தா போதுமே அப்ப இதோட கூட தர்மம் இருந்தா எத்தனை அழகா இருக்கும் தர்மம் தானே ரொம்ப முக்கியம் மற்றெல்லாம் ரூபமோ தைரியமோ இல்ல பலமோ அதெல்லாம் இல்லாட்டா கூட தர்மங்கிறது ரொம்ப முக்கியமா சரி எது இருக்கணுமோ அது இல்லை மற்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு பாம்பு அழகா இருக்குன்னு சொல்லுவா அந்த மாதிரி சர்ப்பம் படப்படுத்தா ரொம்ப அழகா இருக்கும் அதுலேயே இருக்கலாம் போல இருக்கும் ஆனா விஷம்னு ஒண்ணு இருக்கே அதனால கொஞ்சம் பயம் இருக்கு அந்த மாதிரியாகத்தான் எத்தனை இருந்தும் அந்த சர்ப்பத்தினுடைய தலையில ஒரு ரத்தம் ஒண்ணு இருக்கும் அப்போ அந்த ரத்னத்தோடு கூட சர்ப்பம் வந்து படம் எடுத்து ஆடும்போது எத்தனை அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனா யாராவது கிட்ட போக முடியுமா அது மாதிரி எதி அதர்மஹான பலவானு இத்தனையும் இருக்கு அழகா தான் இருக்கு ஆனா அதர்மம் இருக்கேன் இவன் எப்படியே விட்டு போகலான்னா இந்த அதர்மம்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் மட்டும் இருந்துட்டு போட்டோம் என்னப்ப பெரிய பிரச்சனை இல்லை பெருமாளே சொல்றேன் அவெல்லாத்தையும் ஆண்டு போட்டோம் நமக்கு என்ன வரப்போகுது ஆனா அதர்மம் அதர்மிஷ்டமா இருக்கான் என்ன கஷ்டம் சமுத்வீக்ஷ்ய மகாபாஹு பிங்காட்சம் புரதஸ்திதம் ரோஷேண மகதா விஷ்டோ ராவணோ லோக ராவணஹா அப்படி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா ராவணன் பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கானா அப்போ ஹனுமாரை பார்க்கணும்னு பார்க்கறான் பார்த்தா அவனுக்கு மேலே உட்காந்துருக்காரு தம் உத்வீக்ஷன தலை தூக்கி பார்த்தாங்க இங்க ராவணன் வந்து திருவடியை பார்க்கும்போது தலையை நிமிர்த்தி பார்த்தான் இருக்கு அவனே ஒசரத்துல இருக்கான் அப்ப ஏன் தலையை நிமிர்த்தி பார்த்தானா அவனுக்காட்ட ஒசரத்துல இவர் இருக்காருன்னு அர்த்தம் அதைதான் வாலாளியே ஆசனம் கட்டி ஒசர இருக்காரு அப்படின்னு சொல்றது அதுக்கு வால்மீகி ராமாயணத்துல அப்படி இல்ல ஆனா உத்வீக்ஷன்னு பதம் இருக்கு ராவணன் தலையை தூக்கி பார்த்தான் அதனால அதை வச்சுட்டு இந்த மாதிரியாக சொல்வது பார்த்தா கபீந்திரம் தேஜசாவிரதம் பளப்பள பலன்னு கபீந்திரர் இருக்கார் கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாதிகாகதா யாரு ஒருவேளை கைலாசத்துல இந்த நந்தியே வந்துட்டு வரும் இந்த இடத்துல நந்தி பகவான் கிட்ட ஒரு அபசாரப்பட்டிருக்கான் நந்தி பகவான் ஏன் சொல்றான்னா ராமாயணத்துலக்கு கிமேஷ பகவான் நந்தி அப்படின்னு இப்ப கைலாச மலையை அசைச்ச போது அபசாரம் ஆயிடுச்சு அதனால அவர் சாபம் கொடுத்துருக்க அதனால அந்த நந்தி தான் ஒருவேளை வானர ரூபத்தை எடுத்து வந்துருத்தோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருது இவனுக்கு சிவனுடைய பக்தன் இவன் இருந்தா கூட மெதுவா அந்த பிரகஸ்தன் மந்திரி இருக்கான் அந்த மந்திரி கிட்ட சேர்த்தான் பிரகஸ்தனை பார்த்து மந்திரி யாரே கொஞ்சம் விசாரியும் யார் என்ன ஏதும் கேளும் அப்படின்னா சாட்சாதான் இவன் பேசக்கூடாது அதனால மந்திரி கிட்ட போய் கேட்டு நீ கேளும் அப்படின்னா துராத்மா பிரிச்ச இந்த துஷ்டன் எங்க வந்தான்னு கேளும்னா உடனே பிரகஸ்தன் கேட்டான் இந்த ஆஞ்சநேயரை பார்த்து யாருப்பா நீ எங்கேருந்து வந்திருக்க யாருடா நீ எங்கேருந்து வந்திருக்க முதல்ல அதெல்லாம் சொல்லு உண்மையை சொல்லணும் கேட்டியா எங்க யமலோகத்திலேயே வந்திருக்கியா இல்ல குபேர லோகத்திலேயே வந்திருக்கியா நீ ஒற்றனாக இருந்து வந்திருக்கியா எதை தாவத்தும் இந்திரேன இந்திரன் ஒண்ணு அனுப்பிச்சிருக்கானா இல்ல குபேரன் அனுப்பிச்சிருக்கானா விஷ்ணுனா பிரேஷிதோவாபி இல்ல விஷ்ணுதான் உரையாத இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவார் அவர் ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரா
உன்னை பார்த்தாலே தெரியும் நீ வெறும் நான் வெறும் குரங்கு அப்படின்லாம் சொல்லாத. உன்னை பார்த்தாலே இது நீ வெறும் குரங்கு இல்லை, நீ எங்கேயோ தேவலோகத்திலேருந்து எங்கிருந்தும் வந்திருக்க, நீ குரங்கு வேஷம் போட்டு இங்க வந்திருக்கே தவிர உண்மையில நீ குரங்கு கிடையாதுங்கிறது என்ன தெரியும். அப்படி இல்லை இல்லை நான் சாதாரண குரங்கு அப்படின்னு ஆரம்பிக்காத, உண்மையை சொன்னால் உன்னை விட்டுடுவோம். அப்படி பொய் சொன்னா உன்னை விட மாட்டோம் ஜாக்கிரத அப்படின்னு இப்படின்னா மிரட்டினான். நான் அங்கே பார்த்தேன் என்னடா மிரட்டுற, யார் யாரை மிரட்டுறதுன்னு ஒண்ணும் வியவஸ்தையே இல்லை போல இருக்கு. உண்மையை சொன்னா விட்டுடும், இல்லட்டா மெரிட்டு இல்லட்டா ஒண்ணு விடமாட்டோம்னா. ஆஞ்சநேயர் சொன்னார், அப்ரவீன் ஆத்மி சக்கரஸ்ய, நான் இந்த லோகத்திலிருந்து வரலை, யமலோகத்திலிருந்து வரலை, வருணன் என்ன அனுப்பல, குபேரன் அவரீங்கள பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, நான் முன்னாடி அவராத்துக்கு பான போனதில்லை, அவரை பார்த்ததில்லை, விஷ்ணு என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது அதெல்லாம எதுவும் கிடையாது, நான் குரங்கு தான், இதுதான் சத்தியம். எத்தனையோ குரங்குகள் இருக்கு, மாதிரி நானும் ஜாத்திரேவ மமத்வேஷா மானரோக மிகாகதாவின், நான் குரங்கு தான், நான் உங்களை பார்க்கணுன்றது தான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து இந்த வனத்தை எல்லாம் முறிச்சேன் இல்லையா, அதெல்லாம் வந்து மகாராஜா இங்கே ராவணனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அங்கே நிறைய பேர் வந்தபோது யுத்தம் பண்ணது இருக்காங்கன்னா என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக யுத்தம் பண்ணனே தவிர கொல்லணும்னு என்ன எனக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன கொல்லணும்னு ஆரம்பித்தா நான் பதிலுக்காக நான் அவர்களை கொல்ல வேண்டியதாக போயிடுது. என்ன ஏதோ அஸ்திரத்தினால கட்டி போட்டதா நினைச்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு அஸ்திரத்தினாலும் எனக்கு கட்டி போட முடியாது. பிதா மகாதேவ வரஹா மமா பேஷோபிபாகதா, பிரம்மா கிட்டேருந்து நானும் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கேன் உங்களை மாதிரி தான் அப்படின்னு. நீங்களா ராவணன் பிரம்மா கிட்டே வரம் வாங்கி வச்சிருக்கான், இந்திரஜித் வரம் வாங்கி வச்சிருக்கான், கும்பகர்ணம் வரம் வாங்கி வச்சிருக்கேன், இங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, நானும் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கேன். உங்க வரம் மாதிரி பைத்தியகர்த்தனமான வரம் இல்லை, இது என்ன பிரம்மாஸ்திரத்தினாலும் கட்டுப்போட முடியாது அப்படின்னு வரம். கடைசியில் ராவணன் போறதே பிரம்மாஸ்திரத்தால் தான். அது ராவணை பார்த்து பரியாசமா சொல்றாரு, என்னடா நீ ஒரு வரம் வாங்கி வச்சிருக்க, கடைசியில் பிரம்மாஸ்திரம் உன்னை கொல்ல போடு, ஆனா என்ன பிரம்மாஸ்திரத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உன்னுடைய வரம் என்ன என்னுடைய வரம் என்ன பார்த்துக்கும், ஏதோ வரம் வாங்கினே பெயருக்கு வாங்கி வச்சிருக்கேன், நீ நான் இருந்தா கூட என்ன யாரும் கட்டி போட முடியாது, இருந்தா கூட கட்டுப்பட்ட மாதிரி நான் இருந்தேன், ஏன் அப்படின்னு கேட்டா உமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், அகம் சுக்ரீவ சந்தேசாதே யப்ராப்தஸ்தவாலயம் ராட்சசேந்திர ஹரிசஸ்துவாம் பாதா குசலமப்ரவீது. நான் சுக்ரீவனுடைய சந்நிதியிலிருந்து இங்க வந்திருக்கேன், இப்போ அவர் வானர் ராஜாவா இருக்க, அவர் உமக்கு பிராதா மாதிரியாக சகோதரர் மாதிரியானவர், அவர் உமக்கு முதல்ல குசலத்தை சொல்ல சொன்னார். பிராத்து சுனு சமாதேசம் சுக்ரீவச மகாத்மனஹா, உம்முடைய பிராதாவான சுக்ரீவன் உமக்கு ஒரு சந்தேசம் ஒன்று கொடுத்து அனுச்சிருக்க, ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்து அனுச்சிருக்க, அதை என்னங்கிறத சொல்றேன் கொஞ்சம் கேட்கணும். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமானே பிதேவ பந்தர்லோகஸ்ய சுரேஸ்வர சமத்யுதி. ராஜா தசரதன் ஒருத்தர் இருக்க, அவர்கிட்ட தான் தேடு குதிரை யானை எல்லாம் ஆச்சரியமா நிறைய இருக்கு. அவருடைய புத்திரன் ராமன் ஆரம்பிச்சு இந்த கதையை சொல்றார். அவர் ஏதோ ஒரு தர்மத்துக்காக அங்க விட்டு வனப்பிரவேசம் பண்ணார், ஆனா அவருடைய பாரியா திடீர்னு காணாத போயிட்டான், யாரோ அபகரிச்சுட்டு போயிட்டான். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த பாரியை தேடி வைதேகி அப்படின்னு பெயர் அவருக்கு, ஜனக மகாராஜனுடைய குமாரத்தி, அவரை தேடி பல இடத்துக்கு இப்படி சுத்தின்னு வந்தார்கள். அப்ப நேர கிருஷ்கிந்தைக்கு வந்தார்கள். இங்க வந்தா சுக்ரீவன் வாலியனுடைய யுத்தம் ஒண்ணு நடக்கிறது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, அவர் ஒரே அஸ்திரத்தினால வாலியை யமலோகத்துக்கு அனுப்பிச்ச அப்படின்னு கதையை வச்சு சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வரைச்சு ஆஞ்சநேயர் அழகா ஒரு விஷயம் சொல்றார், ஸ்வயா விஜ்ஞாத பூர்வச்ச வாலி வானர பூங்கவஹா ராமேன் நிகதசங்கே சரேணைக்கேன வானரஹா. இல்லை மகாராஜா உங்களுக்கு தெரியுமே இந்த வாலி, அந்த வாலியை ஒரே வானர ஒரே அஸ்திரத்தினாலே யமலோகத்துக்கு அனுப்பிச்ச அப்படின்னா அந்த ராவணனுக்கே தூக்கு வாரி போடுறது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, அதெல்லாம் சூச்சகமாக சொல்லியிருக்க, உங்களுக்கு தான் தெரியுமே வாலி அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னா என்ன கேட்டால் பழைய கதை ஒன்று இருக்கு, ராவணனுக்கும் வாலிக்கும் நடந்தது, அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது வாலி சமுத்திர ஸ்நானம் பண்ணும்போது அப்போ வந்து ராவணன் வந்து பின்னாடியாக வந்து வாலியை கட்டிக்கிறான், வாலி அப்படியே இறுக்கி அவனை ஒன்றுமில்லாமல் பொதுப்படியாக ஆக்கணும், தன்னுடைய பலத்தை மொத்தத்தையும் காமிக்கணும். 20 கை இருக்கு இல்லையா, 20 கையினால அவனை இறுக்க கட்டினான்னா அப்படியே ஐயோ வலிக்கிறது 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 அவன் கத்தணும். அதனால் அப்படி வச்சுட்டு பின்னாடி ஓடி வந்து முதுகில் வந்து கட்டிண்டு 20 கையினால இறுக்கினான். ஆனால் வாலி என்ன பண்ணான்னா அந்த 20 கையும் மொத்தத்தையும் எடுத்து ஒரு மடக்கு மடக்கி
அந்த ராவணனை முதுகுல போட்டு தன்னுடைய கையில இடுக்க அவனை வச்சுட்டான். பூச்சி மாதிரி உள்ளுக்குள்ள வச்சுட்டு அப்படியே போய் சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணான். நாலு பக்க சமுத்திரத்திலையும் ராவணனோட சேர்ந்து சேர்ந்து முங்குறான். வாலிக்காவது பரவாயில்ல, ஒரு தலை ராவணனுக்கு பத்து தலை, பத்து தலையோட முங்கி முங்கி அவனுக்கு மூச்சே போயிடுக்குது. இதுவா போய் நேர தன்னுடைய ஊர் கிஷ்கிந்தா. அந்த கிஷ்கிந்திக்கு போனா அப்பதான் அங்கதன் குழந்தை, தொட்டில படுத்துட்டு இருக்கிற குழந்தை. நேர அங்கதன் கிட்ட போறா வாலி. அப்போ அங்க அப்பா 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 அப்பான்னு கத்திட்டான். என்னடா அப்படின்னு கேட்டான். அப்பா அப்பா உன் முதுகுல பூச்சி ஒண்ணு உட்காந்து இருக்கு. பூச்சியா? என்ன பூச்சியா? அப்பா பத்து தலை பூச்சிப்பா, பத்து தலை இருக்கு, இருபது கை இருக்கு. அப்பா அப்பா எனக்கு அந்த பூச்சி வேணுமா, நான் பார்த்ததே இல்லைப்பா. உடனே வாலி பொட்டுன்னு உதறினான். உதறினா ராவணன் பொட்டான்னு குதிச்சு ஓடியே போயிட்டான். இருபது கை படைத்த ராவனுடைய பல பராக்கிரமங்கிறது வாலிக்கு பூச்சிக்கு சமானம். கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போயிடுவான். அந்த சம்பவத்தை ஞாபகம் உறுத்துறார் இப்போ ஆஞ்சநேயர். அந்த மகாராஜா கிட்ட சொல்லச்ச, நீ அன்னைக்கு பூச்சி மாதிரி துடிச்சீரே அப்படின்னு அதெல்லாம் சொல்லாம கொஞ்சம் கௌரவமா சொல்ற. ஏன்னா மகாராஜா போல அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. இத்தனை சபை நடுவுல அன்னைக்கு வாலி உம்மை போட்டு அடிச்சானே, ஞாபகம் இருக்கா? சமுத்திரத்தில் முழுகி நீரேன்னு அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சிறதெல்லாம் சூச்சகமா சொல்லணும். அன்னைக்கு என்ன நடந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். தொயா விஜ்ஞாத பூர்வ, அதான் அழகா பேசுறேன். தொயா விஜ்ஞாத பூர்வச்சான சுவாமி தேசியன் அது அழகா எடுத்திருக்க. விபுல புஜசைல மூல நிபிட நிபீடித ராவண ரண ரணக ஜனக சதுருதி விகரண சதுர கபிகுலபதி ஹிருதய விசால சிலா தல தாரண தாருண சிலிமுகம். ராமாயணத்துல வால்மீகி சூச்சகமா சொல்ற இந்த கதையை நல்லா விஸ்தாரமா சொல்ற. விபுல புஜசைல மூல நிபிட நிபீடிதான். வாலியினுடைய கைகள்னா மலை மாதிரி இருக்கான். அதுக்குள்ள இவரை போட்டு சுருக்கி வச்சுட்ட, கைக்குள்ள அடக்கி வச்சுட்ட. ராவண ரண ரண கஜன கஜதுருததி விகரண, அவன் அப்படியே வச்சிருந்து சதுருததி நாலு சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணி விகரண சதுர கபிகுலபதி அப்படி இருந்தவன் கபிகுலபதி இந்த வாலி. ஹிருதய அப்படின்னா அவனுடைய ஹிருதயம் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ராவணனை பிடிச்சு கையில வச்சுக்கிறான்னா அவனுடைய ஹிருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும். அந்த ஹிருதய விசால சிலாதல, அது பெரிய பாறாங்கல்லாம். அந்த ஹிருதயங்கிறது பிரம்மாண்டமா ஒரு பாறாங்கல் இருந்தா எப்படி அப்படி இருக்குமா? அந்த பாறாங்கல்ல குழம்பிருக்கார் அஸ்தம் போட்டு பெருமாள், ஒரே அஸ்தத்தினால அதுவும். அப்படின்னா இவருக்கு அஸ்திர பலம் எப்படி இருக்கும்? அப்ப ஹிருதய விசால சிலா தல தாரண தாருண சிலி முகம் அப்படின்னு அதுதான் ஆஞ்சநேயன். ராகவஹா ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணால் பெருமாள் அது ஏழு மண் ஏழு மரத்தை அடிச்சு பூமியை பிளந்து மலையை பிளந்து போறது. அந்த ஒரு அஸ்திரம் வாலிக்கு தேவையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அஸ்திரம் வாலிக்கு தேவையா இருக்கு. சீதா மார்கனே வியக்ரஹா சுவாமி தேசி இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடத்துல சொல்றது உண்டு. சூச்சகமா இன்னொரு இடத்துல பரசுராமர் பத்தி சொல்லும்போது கருத்துகர சிகரி கந்துக விஹத்தியுன்முக ஜகதருந்துத ஜிதஹரி தந்த தந்துரோ தந்த தசவதன தமன குசல தசசதபுஜ முக திருபதி குல ருதிர ஜரபரித பிருத்துதர தடா கதர்ப்பித பிதிருக பிருகுபதி சுகதி விகதிகரணத பரிடிசுபரிக. பரசுராம விஜயம், பரசுராமன் ஜெயிச்சார் பெருமாள். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா ராவண கதை ஒண்ணு எடுக்க. கிருத்துகர சிகரி கந்துக விஹிருத்யுன்முக. கிருத்துகர அப்படின்னா சிவன். அந்த சிவன் இருக்கக்கூடிய சிகரம் கைலாச சிகரம், அதை அசைக்கிறானா ராவணன் அப்படின்னா அவனுக்கு புதபலம் எப்படி இருக்கணும் பார்க்கணும். கைலாச மலையை தன் தோல்னால அசைக்கிறான். அது ஒரு விளையாட்டு அவனுக்கு. கல்லை தூக்குறது ஒரு விளையாட்டு, அந்த காலத்துல கல்லு தூக்கி பாக்குறதுன்னு ஒரு விளையாட்டு உண்டு. வெயிட்டு தூக்குற மாதிரி இருக்கும். இப்போ கைலாச மலையை தூக்குறாமன் கருத்துகார சிகரித்து கந்துக விஹிருத்யுன்முக. இது ஒரு விகாரமாக இதை பண்றான். ஜகத் அருந்துத ரொம்ப பயங்கரமானவன். ஜிதஹரி தந்தம், ஜிதஹரி தந்தி கைலா, அது இந்திரனுடைய யானை இருக்கும் இல்லையோ ஐராவதம், அதை போய் முற்றானுவன். தன்னுடைய மார்புனாலே யானையை பிடிச்சு தள்ளுறான். யானை அந்த பக்கம் போடுது, இவன் வரமாட்டேங்கிறான். இவன் தள்ளுற தள்ளல யானை பின்னாடி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும். தசபதன தமன குசல தசச தபுஜ முக. அப்படிப்பட்ட ராவணன் ஒரு சமயம் நர்மதா நதியில அவன் குளிச்சுட்டு இருந்தான். அப்ப திடீர்னு நதியில ஜலம் குறைஞ்சு போயிருக்கு, பிரவாகம் வந்துட்டே இருந்து நின்று போயிருக்கு. என்ன நின்று போச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சான். அப்படியே மெதுவா இருந்து இப்படி பார்த்தா என்ன நின்னே போயிட்டே அப்படின்னு பார்த்தானா, அப்ப திடீர் பார்த்தா பெரிய வெள்ளம் வந்து இவனே அடிச்சுன்னு போச்சு.
இவனுக்கு கோபம் வந்தது. யார் அது எனக்கு முன்னாடி யார் குளிச்சுட்டு இருக்கா போய் பார்த்தா காத்தவீரியன் அப்படின்னு ஒருத்தன் குளிச்சுட்டு இருக்கான் முன்னாடி ஒரு ராஜா. இவனுக்கு 20 கைனா அவனுக்கு 1000 கையும். அவன் வந்து அவனோட யுத்தம் போட்டான். ஏண்டா பின்னாடி நான் குளிச்சுட்டு இருக்கேன், ராட்சசேந்திரன் நான் குளிச்சுட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு திடீர்னு ஜலத்தை விடுறதும் ஜலத்தை விடாது லோ பண்ணிட்டு இருக்கான்னு சந்தம் போட்டான். ஆனா கார்த்தவீரியன் என்ன பண்ணா இவனை பிடிச்சி ஜெயில வச்சுட்டான். அதுக்கப்புறம் இவனுடைய அப்பா தாத்தா எல்லாம் வந்து மெதுவாக பேசி இவங்கிட்ட இருந்து ரிலீஸ் வாங்கிட்டு போனான். ராவணை விடுவிச்சுட்டு போனான். அப்ப தசசதபுஜமுக இவனுக்கு 20, அவனுக்கு தசசதம்னா 1000. திருப்பதிக்குள்ள அந்த கார்த்தவீரியனை ஜெயிச்சவர் பரசுராமர், அந்த பரசுராமர் ஜெயிக்கிறவர் ராமன். அப்படின்னா ராவணன், ராவணன் ஜெயிச்சவன் கார்த்தவீரியன், கார்த்தவீரியன் ஜெயிச்சவன் பரசுராமன், அந்த பரசுராமனை ஜெயிச்சவர் இவர் அப்படின்னு சொல்ற பரசுராமன் ஜெயிக்கும்போது இதெல்லாம் ராவணனுக்கு தெரிஞ்சா ஏன் யுத்தம் பண்ண போறான், இதெல்லாம் தெரிஞ்சும் இல்ல பைத்தியகாரத்தான் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு இருப்பான். அதுக்காக அதையும் சொல்ல பல இடங்கள்ல மாதிரி வேடிக்கையாக வரும் ரகுவீர கத்தியத்துல. ஆனா எல்லாமே சிவன் ராமாயணத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ தொயா விஜாத பூர்வச்ச வாலி வானர பொங்கவா அப்படின்னு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அழகா சொல்றாரு. அப்பா அப்புறம் அந்த சீதா பிராட்டியை தேடுவதற்காக வானரங்களை எல்லாம் அனுப்பிச்சா நான் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்தேன், இங்க பார்த்தா அசோகோணத்துல சீதா பிராட்டி இருக்கா, இது நியாயமா நீ சொல்லு அழகா ராவணன் கிட்ட ஒரே கேள்வி கேட்கிறேன். அப்பா நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு, நகி தர்ம விருத்தேஷும் தத் பவான் திருஷ்ட தர்மார்த்தா தபஸ்கிருத பரிகிரக பரதாரான் மகாபிராஜ்யா நோபரோ துவந்தமர். நீ ராஜாவா இருக்கிறவன், நீ தபஸ்வி, நிறைய தபஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறவன், உனக்கு தர்மம்னா என்னன்னு தெரியும், பரஸ்திரியை பிடிச்சு வச்சிருக்கேன், இது இந்த நியாயம் முதல்ல இதை கேட்ட. நகி தர்ம விருத்தேஷு பக்வபாயேஷு கர்மசு மூல காத்திஷு சஜ்ஜந்தே புத்திமந்தோ பகவத்விதா. அதுவும் நான் புத்தி உள்ளவன் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம், இந்த மாதிரி மகா அதர்மம் பண்ணா பெரிய நாசம் தான் வரும், சாதாரண அதர்மம் தான் பரவாயில்ல, பெரிய விதத்தில் அதர்மம் வந்தால் பெரிய நாசம் வரும்னு தெரியாதா, அப்போ மொத்தமாக நாசம் வரும்படியாக ஒரு காரியத்தை உங்களை மாதிரி புத்திசாலிகள்லாம் பண்ணலாமா. கஷ்ட லக்ஷ்மண முக்தா நாம் ராமகோபானுவர்த்தி நாம் சரணாம் அக்ரதஸ்தாத்தும் சக்தோ தேவா சுரேஷுவி. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் இங்கிருந்து போய் ராமன் கிட்ட போய் சொல்ல போறேன், உடனே ராமனுடைய ஆஜையினாலே லக்ஷ்மண் வில் எடுத்துன்னு வரப்போறார், அப்போ அவர் வில்லுனாலே லங்கையை பஸ்மம் வாக்கிடுவாரு, அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா இல்லையா, ஒன்றும் இல்லாமல் நீ பாட்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியே, பின்னாடியே அவர் நடக்க போறதே பாது, எப்பவும் வரப்போறாரே முன்னாடி நிற்க முடியாது. நச்சாபி திரிஷு லோகேஷும் 3 லோகத்துல எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுப்பா, தபஸ் சந்தான லப்தன் ஏதோ தபஸ் எல்லாம் பண்ணியிருக்க, வரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்க, அதெல்லாம் நினைக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு தபஸும் ஒன்றும் கிடையாது. நாங்கெல்லாம் குரங்கு, என்னென்ன தேவர்கள் ஒன்று கொல்ல முடியாதும் வரம் வாங்கியிருக்க, குரங்கு ஒன்று கொல்ல முடியாதும் வரம் வாங்கல இல்லையா, அது சுக்ரீவர் ராஜா இருக்கார், ராமன் இருக்கார், இதெல்லாம் யாரும் இன்னும், அதனால உன்னுடைய தபஸ்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இந்த ஜனஸ்தானத்துல 16,000 பேர் ஒருத்தராகவே வதம் பண்ணிருக்கார், அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ, கொஞ்சம் புத்தி செலவழிப்பான், எனக்கு புத்தி செலவழிக்காம வச்சிருந்தா என்ன அர்த்தம், ஜனஸ்தான வதம் புத்வா புத்வா வாலி வதம் ததா வாலி வதம் ஜனஸ்தான வதம், இதெல்லாம் கொஞ்சம் மனசுல யோசிச்சு பாரு, நான் போறேன் இப்போ, என்னை விட்ட நான் போயிட போறேன், ஆனா மெதுவா உட்காந்து இதெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னேன். யோசிச்சு பார்த்து அப்புறம் முடிவெடு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், காமம் கொலு அகமப்பேக்கா, ஒன்றும் இல்லை நான் ஒருத்தனே போகிறோம், உங்கள் மொத்த பேரையும் துவம்சம் பட்டு சீதா விளையாட்டை ஆக்ஷன் போடுவேன், ஆனால் வேண்டான்னு பார்க்குறேன், ஏதோ எனக்கு அது காரியம் இல்லை, எனக்கு சொன்ன காரியம் பார்த்துட்டு வர சொல்லி தான், அதுக்காக உங்களை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா ராவணன் கோபம் வந்துடுது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி மிரட்டினா பரவாயில்ல, தன்னை காட்டில் நீச்சமாக இருக்கும்படி இந்த குழந்தை சொல்கிறது, இந்த குரங்கு சொல்கிறது, இந்த கெவானாம் இமாம் பஸ் புரியும் சாட்ட பிரதோலிகாம், மொத்த லங்கையும் பஸ்ஸும் வாக்கிடுவாப்பா ராமலக்ஷ்மணன்லாம் வந்தா, அதனால நான் உனக்கு ராமதூசஸ்ய ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷத்த, நான் உனக்கு நல்ல விஷயம் சொல்றேன் கேளு, சீதா பிராட்டை ஒப்படைச்சு சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசிய ஒரு ஸ்லோகம், பிரம்மாசுரே பிரம்மாஸ்வயம்பு சதுரானனோவா ருத்ரஸ்திரிணே எத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திரா சுரநாயகோவா ராத்தும் ந சக்தா யுதிராம வத்தியம். அப்பா ஸ்ரீராமனோட கூட யுத்தம் அப்படின்னு வரும்போது நீ பிரம்மலோகம் போனாலும் தப்பிக்க முடியாது, கைலாச லோகம் போனாலும் தப்பிக்க முடியாது, பிரம்மாவும் உன்னை காப்பாற்ற மாட்டார், சிவனும் உன்னை காப்பாற்ற மாட்டார், இந்திரனும் உன்னை காப்பாற்ற மாட்டார், யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார், ராம அஸ்திரத்துக்கு பயந்த பாப்பா மொத்த பேரும், நீ என்னென்னமோ கனவு கண்டுன்னு இருக்க, நான் இவனை ஜெயிச்சேன் அவனை ஜெயிச்சேன், ஏன்னா சிவபக்தன், நான் பிரம்மா கிட்ட வரம் வாங்கினவன், உனக்கு வரம் கொடுத்த பிரம்மாவே ஒன்றும் பண்ண முடியாதுப்பா,
நீ யாருடைய பக்த, நீ பூஜிக்கிற சிவனே ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அவனுக்கு எச்சரிக்கை சொல்ற ஆச்சரியமான ஸ்லோகம் இது. தாத்தும் சக்தா யுதிராம் அவத்தியம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை விஸ்தாரமா நாளைக்கு சொல்ல போறேன், நானே விஸ்தாரமா சொல்லணும். ஏன்னா திருவடி ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னு கேட்டானா, பிரம்மாவை காட்டிலும் சிவனை காட்டிலும் இந்திரனை காட்டிலும் ராமன் உயர்ந்தவர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய பெரிய கண்டுபிடிப்பு இது. ஏன்னா ராமன் காட்டிக்காம இருக்கார் வெளியில, ஆனா இவர் கண்டுபிடிச்சு ராவணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்ற. ஏ பிரம்மாவும் உன்னை காப்பாத்த மாட்டார் சிவனும், இங்க பாருங்க விஷ்ணுங்கிறதே இல்லை இந்த ஸ்லோகத்துல. பிரம்மாவும் உன்னை காப்பாத்த மாட்டார் சிவனும் உன்னை காப்பாத்த மாட்டார் இந்திரனும் உன்னை காப்பாத்த மாட்டார் அப்படின்னு. இது ஆஞ்சநேயர் எப்படி கண்டுபிடிச்சார் இந்த விஷயத்த? இத ராவணன் கிட்ட பிரம்மா சுயம்பூர் சித்தராமனோவான் ஒவ்வொரு பதமா சொல்றதுக்கு ஒன்னொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும்னா விஸ்தாரமாக சொல்ல வேண்டி வரும். அதனால நாளைக்கு இந்த விஷயத்தை சொல்லி தொடர்ந்து நாம சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் திருப்பி போய் அனுகிரகம் வாங்கிக்கிற வரைக்கும் நாம பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.